உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarbooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வந்து கேட்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் அவ்வளவு சந்தோஷம் நமக்கு. ஆர் பரமேஸ்வர் கே வச்சன் கோ சுன்னே மே ஆர் சீக்னே மே ஹமே பஹுத் குஷி மில்தி ஹே. இதே மாதிரி தான் கர்த்தருடைய சீஷர்கள் ஒரு முறை இரவு படுத்தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏக் பார் ஈஷு மசீஹ் கே சேலே லோக் ராத் கோ சோ ரஹே தே. கர்த்தர் அவர்களில் சிலரை மாத்திரம் தட்டி எழுப்பினார். ஆர் உன்மே சே குச் லோகன் கோ பிரபுனே ஜகாயா. ஒரு மலை உச்சிக்கு அழைத்து போனார். அவர் உன்கு பஹாட் கே ஊபர் லேக்கே கயா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே அங்கே காணப்பட்டார். ஆர் வஹா பே ரூபாந்தர் ஹுவே ஆர் வஹா பே மூசா திகாய் தியா. அப்புறம் எலியா அங்கே இருந்தார். ஆர் வஹா பே எலியா பி திகாய் தியா. ஆண்டவரோடு அவர்கள் முகமுகமாக பேசினார்கள். ஆர் பரமேஸ்வர் சே ஆம்னே சாம்னே பாத்தே கியே. சீஷர்கள் அதை எப்படி பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆர் சேலே லோக் உஸ்கோ கௌர் சே தேக் ரஹே தே. அந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை நிறைந்திருந்தது. ஆர் வோ பூரி ஜக பரமேஸ்வர் கி மகிமா சே பர் கயி. அதை பார்த்தபோது அவர்களுக்கு பரலோக சந்தோஷம் தாங்க முடியல. ஆர் ஜப் உன்னோனே உஸ்கோ தேகா தோ உன்கா ஹிருதய் ஆனந்த் சே பர் கயா குஷி கட்டி காணா நஹி ரஹா. ஆண்டவருடைய வஸ்திரம் அப்படியே வெள்ள வெளேர் என்று வெளுத்த மாதிரி இருக்கிறது. வெள்ளை நிறம். ஆர் பரமேஸ்வர் கா ஜோ வஸ்திர ஹை பூரி தரஹ சே ஸ்வேத் ஹை பில்குல் சஃபேத் ஹை. இவர்கள் ஒவ்வொருவருடைய முகமாய் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆர் வோ சேலே லோக் ஏக் தூஸ்ரே கே சேஹரே கோ தேக் ரஹே ஹை. இயேசு பார்க்கறாங்க வேற மாதிரி இருக்கிறார். இயேசு கோ தேக் ரஹே வோ தோ பில்குல் அலக் திகாய் தே ரஹா ஹை. மோசே பார்க்கறாங்க. ஆர் மூசா கோ தேக் ரஹே ஹை. இந்த பக்கத்திலே பார்த்தால் அந்த எலியா நின்று கொண்டிருக்கிறார். தூசரி तरफ எலியா கோ देख रहे हैं. அவ மெல்ல ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் லுக் தீரே சே பிரபு இயேசு சே கஹா. ஆண்டவரே பேசாம நம்ம இங்கேயே தங்கி விடலாம் ஆண்டவரே. பிரபு ஹம் லோக் யஹி ठहर जाते हैं. இங்க உங்களுக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். ஆ பிரபு ஆப்கே லியே ஏக் டேரா பனா தேதே மூசா கே லியே பனா லேங்கே ஆர் எலியா கே லியே பனாங்கே உஸ்கி ஜிம்மேதாரி ஹம் லேதே. நம்ம இந்த மலை விட்டு இறங்கவே வேண்டாம் ஆண்டவரே. அப் இஸ் பஹார் சே நீச்சே உத்ரேங்கே. ஐயோ இந்த பிரசன்னம் எப்படி இருக்கிறது. ஏ ஜோ உபஸ்தித்தி ஏ கித்னி மகான் ஹை. அங்கேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது. அசலக்தா யஹி பே ஹம் ரஹ ஜாயே. அப்ப இயேசு ஒரு காரியம் சொன்னாரு. தப் இயேசு மசீஹ் நே ஏக் பாத் பதாயி. நாம் கீழே செய்வதற்கு நிறைய வேலை இருக்கு. அபி ஹமாரே பாஸ் பஹுத் காம் ஹை ஜோ ஹமே கர்னா ஹை. அதை செஞ்சு முடிச்சிட்டு நாம் நம்முடைய பரலோக வீட்டுக்கு கடந்து வரலாம். ஔர் உஸ் காம் கோ பூரா கர்னே கே பாத் ஹம் அப்னே ஸ்வர்கிய கர் கோ ஜாயே. அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது. ஔர் ஹமே பி ஐசா லக் ரஹா கி யஹி ஹம் ரஹ ஜாயே. அது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஔர் ஹமாரே லியே பஹுத் குஷி கி பாத் ஹை. காலையில் எழுந்து வந்து கர்த்தரை துதிப்பதும்
और सुबह आकर प्रभु की आराधना करना வார்த்தைகளை கேட்பதும் परमेश्वर के वचन को सुनना ஜெபிப்பதும் प्रार्थना करने ஆவிலே நிரம்புவதும் ஆத்மா में भरना கொஞ்ச நேரம் கீழே விழுவதும் और नीचे गिरना இடையிடையில எழுந்து போவதும் வருவதும் बीच बीच में उठ के जाना और वापस आना எவ்வளவு சந்தோஷமா இருக்குது देखिए कितने आनंद की बात है இங்கேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது ऐसा लगता है कि यहीं पे हम ठहर जाएं और नाल नाल இருந்தா நல்லா தான் இருக்கும் போல இருக்கு और ऐसा लगता है कि चार दिन और होगा तो इतना अच्छा होगा ஆனா கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு வெளியே வேலை இருக்கிறது पर परमेश्वर कहता है तुम्हारे लिए बाहर काम है அத முடிச்சிட்டு நம்ம இதை விட மேலான ஒரு இடத்துக்கு கடந்து போக போறோம் उसको पूरा करने के बाद इससे भी एक बेहतरीन जगह पर हम जाएंगे அங்க எப்பொழுதும் நிரந்தரமாய் தங்கி இருக்க போறோம் और वहां पे हमेशा हमेशा के लिए रहेंगे கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு போய்ட்டா அப்புறம் யாரும் உங்களை தடை செய்ய முடியாது जब हम परमेश्वर के स्वर्ग राज्य में चले जाएंगे फिर वहां से हम आएंगे ही नहीं அதற்காக தான் நாம் இவ்வளவு பாடுபடுகிறோம் और उसी के लिए हम इतने मेहनत कर रहे हैं நாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் और हमारी मेहनत इसी बात के लिए है கர்த்தருடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது परमेश्वर के मन में एक योजना है அது கடைசி கால திட்டமாக இருக்கிறது वो अंतिम दिनों के लिए योजना है அது கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிற ஒரு திட்டமாக இருக்கிறது और वो योजना ये है कि इस धरती में परमेश्वर के राज्य को स्थापित करना है அந்த திட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் और उस योजना में आप लोग हैं கர்த்தர் அந்த திட்டத்தில் உங்களை கொண்டும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் और परमेश्वर आपके जरिए उस योजना को पूरा करना चाहता है அவ்ளோ பெரிய ராஜரீக திட்டத்தில और ये जो परमेश्वर की इस महान योजना में எளியவர்களான நம்மை கர்த்தர் நினைத்து அழைத்திருப்பது பெரிய பாக்கியம் और हमारे लिए सौभाग्य है कि हम जैसे साधारण लोगों को प्रभु ने चुना है और उसमें हमें निहित किया है இதை எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து விட கூடாது और किसी भी हालत में इसे हमें खोना नहीं है ஏதோ ஒரு சின்ன உலக ஆசைக்காக एक छोटी सी दुनियादारी चाहत के लिए உலகத்தின் சில பாவங்களுக்காக दुनियादारी कुछ पापों के लिए இவ்வளவு பெரிய பரலோக பாக்கியத்தை இழந்து விட கூடாது स्वर्ग के ये सौभाग्य को हमें खोना ही नहीं है கர்த்தருடைய கையிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இது परमेश्वर के हाथ से हमें मिला हुआ एक बहुत बड़ा सौभाग्य है खुशी है आनंद है ஒரு பெரிய பரம அழைப்பு இது ये स्वर्गीय बुलाहट है இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல ये हर किसी को नहीं मिलता है அதனால கர்த்தரை மட்டும் நீங்கள் விட்டு விடாமல் அவரை பின்தொடர வேண்டும் इसलिए परमेश्वर से आप कभी दूर न जाएं उसके पीछे लगातार चलते जाएं கர்த்தருக்கு உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருக்காங்க पूरी दुनिया भर में परमेश्वर के लिए लाखों में उसकी संतान है ஒருவேளை கர்த்தருக்கு அது பற்றாவிட்டால் அவர் கல்லுகளிலிருந்து கூட தனக்கு பிள்ளைகளை உருவாக்கி கொள்ள முடியுமா अगर इसमें भी परमेश्वर को पर्याप्त नहीं है तो वचन कहता है कि पत्थर से भी प्रभु अपने लिए बच्चों को तैयार कर सकता है எல்லா தேசத்திலும் தேவனுடைய ஊழியர்கள் இருக்காங்க सभी देश में परमेश्वर के सेवक लोग हैं எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்க सभी जगह पर प्रभु के लोग हैं ஆனால் நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறார் पर हमारा एक ही परमेश्वर है ஒருவேளை நாம் இல்லாவிட்டால் கர்த்தர் வேறு ஒரு வைத்து அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியும் अगर हम नहीं है तो प्रभु और किसी के जरिए अपनी योजना को पूरा कर सकता है ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாவிட்டால் நாம் எதையும் செய்ய முடியாது पर हमारे लिए परमेश्वर नहीं है तो हमारा जीवन कुछ भी नहीं है அவருக்கு பல பிள்ளைகள் उसके पास बहुत सारे संतान है ஆனா நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் पर हमारा एक ही परमेश्वर है ஆனால கர்த்தரை மட்டும் இழந்து விடாதபடி வைராக்கியத்தோட நாம கடந்து வரணும் इसलिए आप इस बात पर ध्यान दीजिए कि परमेश्वर से आप कभी बिछड़ ना जाएं और पूरे वैराग्य के साथ और जोश के साथ प्रभु के पीछे जाइए இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம் हम लोग अपने सिर झुकाएंगे और एक छोटी सी प्रार्थना करेंगे அப்புறம் நான் உங்களுக்கு சின்ன சில ஆலோசனைகள் மட்டும் சொல்ல போகிறேன் उसके बाद मैं कुछ सलाह मैं आपको दूंगा ஒரு நீண்ட பிரசங்கம் எல்லாம் கிடையாது आज एक लंबी प्रचार नहीं होगी ஒரு மணி நேரத்துக்குள்ள சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் 1 घंटे के भीतर मैं कुछ महत्वपूर्ण बातें आपको बताऊंगा நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தி அமர்ந்தொண்ணமாக ஜெபிப்போம் हम लोग जो है अपने सिरों को झुका के प्रार्थना करेंगे அன்பும் இரக்கமும் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே प्रेम और दया से हमारे भरे हुए हमारे स्वर्गीय पिता நாங்கள் வேண்டிக்கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான கிரியைகளை செய்கிறவரே जितना हम मांगते हैं उससे बढ़कर हमारे लिए कार्य करने वाला परमेश्वर நேற்றங்களோடு நீரே இறங்கி வந்து பேசினீரே कल तू हमारे बीच में उतर आया और हमसे बातचीत की வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வர நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே प्रभु जी हम इस लायक नहीं है कि आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर हमारे बीच में आके हमसे बातचीत करे கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் प्रभु तेरे அப்புறம் பார் प्यार के लिए धन्यवाद जो तूने हम पर किया है நேற்று நிறைய காரியங்களை நீரங்களோடு வெளிப்படுத்தி பேசி प्रभु कल बहुत सारी बातों को हमारे सामने प्रकट किया இப்பொழுதும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான நம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பிரபு அபிபி அமே சீக்கனே के लिए अपने मुंह के वचन को प्रकट कर அது ஒரு மனுஷ சத்தமாய் இல்லாமல் தேவ சத்தமாய் வெளிப்பட உதவி செய்தர் பிரபு ஜெம் प्रार्थना करते हैं कि एक किसी व्यक्ति की आवाज ना हो बल्कि परमेश्वर की आवाज हो जिसे हम सुने எங்கள் ஊழியர்களை மறைத்து நீர் வெளிப்படும் பிரபு அமாரி சேவகையும் கு சிபாலே और तू प्रकट हो நம்முடைய வார்த்தைகளை
வார்த்தைகளை விளங்கி கொள்ள எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். பிரபு ஹமாரே ஹிருதய கோ தயார் கர் தாக்கி ஹம் தேரே வச்சனோ கோ ஹம் சமஸ்கே. இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. இயேசு கே நாம் சே ஹமாரி பிரார்த்தனா கோ கிரஹன் கர் ஹே பிதா. ஆமென். ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் சில காரியங்களை பற்றி தியானித்தோம். கல் ஹம் குச் பாத்தோம் பர் ஹம் மனன் கியே தே. இனி வருகிற கடைசி கால எழுப்புதல் என்றால் என்ன? ஆர் ஆனே வாலே அந்திம் தினம் கி ஜாகிருதி கியா ஹை. அந்த எழுப்புதலுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோம். ஆர் இஸ் பாத் கோ தேகே தி கி உஸ்கா மக்சத் கியா உஸ் ஜாகிருதி கா. அந்த நோக்கத்தில் நம்மை கர்த்தர் எப்படி பயன்படுத்த போகிறார் என்று பார்த்தோம். ஆர் இஸ் பாத் கோ தேகே தி கி உஸ் யோஜனா மே பரமேஸ்வர் ஹமே கிஸ் தரஹ லேகே இஸ்தேமால் கர்னா சாஹதா ஹை. அந்த எழுப்புதல் ஏன் முக்கியம் என்றும் நம்ம பார்த்தோம். இஸ் பாத் கோ பி ஹம் தேகே தி கி வோ ஜாகிருதி பேதாரி கியோ மகத்வபூர்ண ஹை. இந்த எழுப்புதல் வந்து புதிய தலைமுறை ஜனங்கள் எழுமினால் தான். ஆர் யே ஜோ நயி பீடி ஜப் உடேங்கே தப் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை இந்த பூமியில வர முடியும். தப் பிரபு இயேசு கா தூஸ்ரா ஆகமன் இஸ் தர்த்தி மே ஹோகா. கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட முடியும். ஆர் பரமேஸ்வர் கா ராஜ்ய இஸ் தர்த்தி மே ஸ்தாபித் ஹோகா. கர்த்தர் ஆளுவதற்கான குடிமக்களை தான் கர்த்தர் இந்த எழுப்புதல்ல எழுப்ப போகிறார். ஆ பரமேஸ்வர் ராஜ்ய கர்ணை கே லியே அப்னி பிரஜா கோ உன் தினமே தயார் கர்றார். அந்த வேலையை கர்த்தர் நம்மை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறார். ஆர் உஸ் காரிய கோ பிரபு ஹமாரே ஜரியே கர்னா சாஹதா ஹை. நம்ம மூலம்தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் பூமிக்கு கொண்டு வர போகிறார். ஹமாரே ஜரியே ஹி பிரபு இஸ் தர்த்தி மே உஸ் ஜாகிருதி கோ லியானா சாஹதா ஹை. இந்த முறை கர்த்தர் இந்த எழுப்புதலை இந்தியாவிலே துவக்கம் பண்ணுகிறார். ஆர் இஸ் பார் ஜோ ஹை உஸ் ஜாகிருதி பிரபு இஸ் பாரத் சே சுரு கர்னே ஜா ரஹா ஹை. அது இந்தியாவோடு நின்று விடாமல் உலகம் முழுவதிலும் கொண்டு போகப்பட போகிறது. பர் வோ ஜாகிருதி கேவல் பாரத் மாத்திரம் மே நஹி ரஹேகா பல்கி விஸ்வ பர் மே ஃபைல் ஜாயேகா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அமைக்க போகும் அவருடைய அரசாட்சியிலே ஆர் பிரபு இயேசு இஸ் தர்த்தி மே அப்னா ஜோ ராஜ்ய ஸ்தாபித் கர்னே ஜா ரஹா ஹை. எல்லா இன மக்களும் இடம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரபு சாஹதா கி உஸ் ராஜ்ய மே ஹர் ஜாதி கே லோக் ஹோ. அதிலே அமெரிக்கர்கள் இருக்கணும், உஸ்மே அமெரிக்கா கே லோக் ஹோனா ஹை. ஜப்பானியர்கள் இருக்கணும், ஜப்பான் கே லோக் ஹோனா ஹை. ரஷ்யர்கள் இருக்கணும், ரூஸ் கே லோக் ஹோனா ஹை. சீனர்கள் இருக்கணும், சீன் கே லோக் ஹோனா ஹை. இன்னும் உலகத்தில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க இருக்கணும், அப்பிரிக்கா கே லோகோ கோ பி ஹோனா ஹை. எந்த இனமும் விட்டு போய்விடக் கூடாது. கோய் பி ஜன்ஜாதி உஸ்மே ரஹித் நா ஹோ ஜாயே. ஆகவே தான் கர்த்தர் ஒரு உலகம் தழுவின எழுப்புதலை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரே பிரபு நே துனியா பர் கி ஏக் ஜாகிருதி கா வாய்தா கியா ஹை. அந்த எழுப்புதலை கர்த்தர் இந்தியாவில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஆர் ஜப் கி பரமேஸ்வர் உஸ் ஜாகிருதி கோ ஹமாரே பாரத் சே சுரு கர் ரஹா ஹை. இந்தியர்களான நாம தான் பல தேசங்களுக்குள்ளும் கடந்து போக போகிறோம். இஸ்ரே ஹம் ஜோ பாரத் வாசி ஹை ஹமே விபின் தேஷோ மே ஜானா ஹை. இந்த எழுப்புதல் நம்ம மூலமாக தான் உலகம் முழுவதும் பரவச் செய்யப்பட போகிறது. ஆர் யே ஜோ ஜாகிருதி ஹமாரே ஜரியே பூரி விஸ்வ பர் மே ஃபைல்னே ஜா ரஹா ஹை. இந்த எழுப்புதல் ஒரே மாதிரி எழுப்புதலா இல்லாம ஆர் யே ஏ ஜாகிருதி ஏக் தரஹ கா ஹி நஹி ஹோகா. அதுல ஏழு விதமான எழுப்புதல்கள் வர போகிறது. ஆர் உஸ்மே சாத் தரஹ கி பேதாரி ஹை. அத பத்தி எல்லாம் நேத்து நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் சொன்னேன். ஆர் உஸ்கே பாரே மே கல் சன்ஷேப் மே மே பதாயா தா. இந்த எழுப்புதலில் ஏழு விதமான எழுப்புதல் மாத்திரம் இல்ல. ஆர் யே ஜோ பேதாரி ஹை இஸ்மே கேவல் சாத் தரஹ கி பேதாரி ஹி நஹி. இந்த எழுப்புதலில் ஏழு விதமான ஜனங்கள் எழும்ப போறாங்க. ஆர் இஸ் பேதாரி மே சாத் தரஹ கி லோக் உடேங்கே. அந்த எழுப்புதல் காலத்துல எழுப்புதல் அணைந்து விடாதபடி ஆர் ஏ ஜோ ஜாகிருதி கே சமய மே ஜாகிருதி புஜ்னா ஜாயே. அந்த எழுப்புதல் தீ தொடர்ந்து பற்றி எரியும்படி ஆர் ஏ ஜாகிருதி கா ஆக லகாதார் ஜல்னே கே லியே. உபத்ரவ காலத்திலும் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரியும்படி உபத்ரவ கே சமய மே பி ஓ ஜாகிருதி கா ஆக் ஃபைல்னே கே லியே. கர்த்தர் அநேக ஊழியர்களை அநேக தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போகிறார். பரமேஸ்வர் பஹு சாரி சேவகோ கோ அகுவோ கோ உடானே ஜா ரஹா ஹை. அப்ப இந்த எழுப்புதல்ல பல்வேறு விதமான ஜனங்கள் எழும்புவாங்க. ஔர் இஸ் ஜாகிருதி மே பஹு சாரி விபின்ன தரஹ கே லோக் ஹோங்கே. அதை குறித்து கர்த்தர் பேசும்போது ஏழு விதமான தலைமுறை எழும்புவாங்கன்னு சொன்னார். பரமேஸ்வர் நே இஸ்கே பாரே மே பதாயா கி சாத் தரஹ கி பீடி இஸ்மே சே உடேங்கே. இந்த எழுப்புதல்ல எழும்புறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இஸ் பேதாரி மே உட்னே வாலே லோக் சபி லோக் ஏக் ஜேசே நஹி ஹோங்கே. புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலை எழுமனவர்களை பாருங்க. தேக்கே ஜோ நயன் நியம் மே ஜோ பேதாரி ஆயிதி உஸ்மே தேக்கே கொன் லோக் தே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கவில்லை. சபி லோக் ஏக் ஜேசே நஹி தே. சிலரை அப்போஸ்தலராக கர்த்தர் அழைத்தார். குச் லோகோங் கோ பிரபு நே பிரேரித் கே ரூப் மே உட்டாயா. சிலர் தீர்க்க தரிசிகளாக இருந்தாங்க. ஆர் குச் லோக் பௌஷதத்தா தே. சிலர் சபை மேய்ப்பராக இருந்தாங்க. குச் லோக் ஜோ ஹே கலிசியா கே அகுவே தே. சிலர் சுவிசேஷன் சிலர் சுவிசேஷகர்களாக இருந்தாங்க. குச் லோக் சுசமாச்சார பிரச்சாரக் கே ரூப் மே. சிலர் போதகர்களாக இருந்தாங்க. குச் லோக் சிக்ஷக் கே ரூப் மே. அது மாதிரி இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் சில தலைமுறைகளை எழுப்ப போகிறார். ஆர் பரமேஸ்வரின் ஆக்ரி சமய கே இஸ் ஜாகிருதி மே குச் பீடி கோ உட்டானே ஜா ரஹா ஹை. இந்த எழுப்புதலுக்கு ரொம்ப அத்தியாவசியமானவர்கள். ஆர் இன் லோக் இஸ் ஜாகிருதி கே லிய பஹுத் ஹி மஹத்வபூர்ண் லோக் ஹை. அதையும் பற்றி நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்துக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஆர் படி தேஜி சே மே இஸ்கே பாரே மே ஆப்கோ பதாவுங்கா ஆர் அக்லி பாத் மே பதாவுங்கா. முதல் தலைமுறை, அதுக்கு பேர் தலைமுறையின் பேர் ஜெனரேஷன். ஆர் இஸ்கோ பிடி கேதே ஹே. முதல் தலைமுறைக்கு பேரு தீர்க்க தரிசன தலைமுறை. ஆர் சப்சே பஹலி பிடி ஜோ ஹே வோ பவிஷ்யதத்தாவுங் கி பிடி.
பேர் வந்து a prophetic generation. ஏ பௌஷ்யதத்தாம் கி பீடி ஹே. ஒரு கூட்டம் பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க. ஆர் போஸ் சாரி பௌஷ்யதத்தா உட்டேங்கே ஜோ பௌஷ்யதவானி கரேங்கே. கடைசி கால எழுப்புதல எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆர் ஏ அந்திம் தினம் கி பேதாரி மே சபி லோக் பௌஷ்யதவானி கரேங்கே. ஆனால் அவர்களில் சிலரை கர்த்தர் தீர்க்க தரிசிகள் என்று அழைப்பார். ஆர் உன்மே சே குச்சு லோகோ கோ பரமேஸ்வர் பௌஷ்யதத்தா கர்க்கே புலாயேகா. தீர்க்க தரிசனம் சொல்லுவது வேறு, தீர்க்க தரிசிகளாக இருப்பது வேறு. தேகே பௌஷ்யத்வனி கர்னா அலக ஆர் பௌஷ்யத்தா பன்கேரனா அலக. இந்த தீர்க்க தரிசியுடைய பங்கு என்ன என்று கர்த்தர் நேற்றைய தினத்தில் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆ கல் ஜோ ஹே பௌஷ்யத்தாங்க காரியக்கே பாரே மே பதாயா. இந்த தீர்க்க தரிசிகள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த தீர்க்க தரிசிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆர் அப் ஆனே வாலே ஜோ பௌஷ்யத்தா ஹே அபி தக் ஹம் ஜின் பௌஷ்யத்தாங்க கோ தேகா உஸ்கே சமான் நஹீ ஹோங்கே. உலகத்திலே இதுவரை பார்த்தறியாத புதிய தீர்க்க தரிசனங்களை அவர்கள் உரைப்பார்கள். ஆர் உன் லோக் ஆஜ் ஜோ பௌஷ்யத்வானி ஹம் சுன்தே வைஸ் தரஹ கா பௌஷ்யத்வானி நஹீ பல்கி ஐசீ பௌஷ்யத்வானி கரேங்கே ஜோ அபி தக் ஹம்னே நஹீ சுனா ஹை. இனி எழும்ப போகிற இந்த புதிய கால தீர்க்க தரிசிகள் ஆர் ஆனே வாலே யே ஜோ நயே சமய கே ஜோ பௌஷ்யதத்தா ஹை. இதுக்கு முன்னால எந்த காலத்திலும் எழும்பினதில்லை. இஸ் தரஹ கே பௌஷ்யதத்தா இஸ்ஸே பஹலே கபி பி நஹீ ஆயே ஹை. நீங்க பழைய ஏற்பாட்டில கூட இப்படிப்பட்டவர்களை அதிகம் பார்க்க முடியாது. ஆர் புராணே நியமே பி இஸ் தரஹ கே பௌஷ்யதத்தாங் கோ ஆப் நஹீ தேக் சக்தே. நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அப்படி பார்க்க முடியாது. ஆர் நயே நயே கே சமய மே பி ஆப் இஸ் தரஹ கே பௌஷ்யதத்தாங் கோ நஹீ தேக் சக்தே. விசேஷமாக பயன்படுத்துவார். ஆர் இன்கோ பரமேஸ்வர் விசேஷ தௌர் சே லேகே இஸ்தேமால் கரேகா. இவருடைய வாயிலிருந்து கர்த்தர் வெளிப்படும் வார்த்தைகள் ஆர் இன்கே மூ சே பரமேஸ்வர் கா வச்சன் ஜோ பிரகட் ஹோகா. கர்த்தர் வெளிப்படுத்தும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆர் பரமேஸ்வர் உன் பௌஷ்யதத்தாங் கே பௌஷ்யத்வானி கே வச்சன் ஜோ பிரகட் கரேகா உன்கே மூ சே. இல்லாத ஒன்றை உருவாக்கும் ஆற்றல் நிறைந்தவை. ஆர் உஸ்மே ஐசி தாக்கத் ஹோகி ஜோ ஹை நஹீ உஸ் சீஸ் கோ பி பனானே கி சாமர்த் ஹோகி. சீரழிந்து போனவைகளை சீர்படுத்தும் வல்லமை உள்ளவை. ஜோ பூரி தரஹ சே பிகட் கியா ஹை உஸ்கோ நயா பனானே கி சாமர்த் உஸ்மே ஹோகி. ஒழுங்கீனமானவைகளை ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் உள்ளவை. ஜோ பேடோல் ஹே உஸ்கோ பில்குல் சுதார்னே கி தாக்கத் உஸ்மே ஹோகா. கர்த்தர் இந்த மனிதர்கள் மூலம் அந்த வார்த்தைகளை பூமிக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆ பரமேஸ்வர் மனுஷ்யன் கே ஜரியே உஸ் சப்த் கோ லே ஆனா சாதா இஸ் தர்த்தி மே. இதற்கு முன் வந்த எந்த தீர்க்கதரிசியும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததில்லை. இஸ்ஸே பஹலே ஜித்னே பி பௌஷ்யதத் ஆயதே ஐசே காம் உன்னோனே கபி நஹீ கியா ஹே. மறைந்து போன தேசங்கள் மறுபடியும் எழும்ப ஆரம்பிக்கும். ஆர் வோ சாரி ஜமீன் ஜோ பில்குல் டூப் சுகி ஹே துபாரா வோ ஆயேகா. அழிக்கப்பட்ட பூமியினுடைய சீர் மறுபடியும் சீரமைக்கப்படும். பூரி தரஹ சே தபா ஹுயி வோ தர்த்தி துபாரா ஜோ ஹே அஸ்தித்வ மே ஆயேகா. கர்த்தர் உண்டாக கடவுது என்ற வார்த்தையை உங்கள் வாயின் வழியாக புறப்பட பண்ணுவார். பர்மேஷ்வர் ने जो कहा था हो जाए वो शब्द आपके मुंह में प्रभु डालेगा और आपके मुंह से उस कार्य को पूरा करेगा. சாத்தான் இந்த பூமியில எழுப்பி வைத்திருக்கிற அவனுடைய ஸ்தானங்கள் அழிக்கப்படும். और शैतान ने अपना गढ़ जो बनाया है उसके गढ़ पूरी तरह से तबाह होगा. அதுவும் இந்த தீர்க்கதரிசிகளாலே சாத்தியமாகும். और ये सब பௌஷ்யதத்தாங்க द्वारा ही होगा. சாத்தானுடைய அலங்கங்களை பார்த்து கை நீட்டி ஜெபித்தா அது ஒண்ணுமில்லாமல் அழிந்து போய்விடும். शैतान के गढ़ों की तरफ हाथ बढ़ा के जब प्रार्थना करेंगे तो वो गढ़ पूरी तरह से तहस नहस हो जाएगा. கர்த்தர் அவைகளை பார்த்து தீர்க்கதரிசன உரைக்கும்படிக்கு சொல்லுவார். பரமேஸ்வர் கி உஸ்கு தேக்கி பௌஷ்யத்வானி கர். அவைகளெல்லாம் அழிந்து நாசமாகி விடும். வோ சப் நாஸ் ஹோ ஜாயேங்கே. கர்த்தர் இந்த பூமியை எப்படி படைத்தாரோ, ஜிஸ் தரஹ பர்மிஷன் இஸ் தர்த்தி கோ பனாயா, எப்படி அவைகளை ஒழுங்குபடுத்தினாரோ, ஜிஸ் தரஹ உஸ்கு ஃபிர் சே நயா பனாயா, அந்த பூர்வ நிலைக்கு அந்த பூமி திரும்ப வேண்டும். ஆர் வோ பஹலி ஸ்திதி மே யே தர்த்தி பன் ஜாயேகி. அந்த பூமியில தான் இயேசு தன்னுடைய ஆட்சி அமைக்க வேண்டும். ஆர் உஸ் தர்த்தி மே பிரபு இயேசு அப்னே ராஜ்ய கோ ஸ்தாபித் கரேகா. சாத்தானாலும் பாவத்தினாலும் தீட்டுப்பட்டு போன இந்த பூமி அல்ல. ஆர் யே தர்த்தி ஜோ ஷைத்தான் ஆர் உஸ்கே பாப் கே द्वारा பில்குல் தூஷித் ஹோ கயா ஹே. கர்த்தர் இந்த பூமி கர்த்தர் இந்த பூமியை புதுப்பிக்க விரும்புகிறார். பரமேஸ்வர் இஸ் தர்த்தி கோ நயா பனானா சாதா ஹே. இந்த பூமியை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். பரமேஸ்வர் இஸ் தர்த்தி கோ சுதாரனா சாதா ஹே. அதை தம்முடைய வார்த்தையினால தான் செய்ய முடியும். உஸ் காரிய கோ பிரபு அப்னே சப்த் கே द्वारा ही करेगा. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதி மே வசன் தா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஓ வசன் பரமேஸ்வர் கே சாத் தா. அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்ட போதுதான். ஆர் ஜப் உஸ் வசன் கா உச்சாரண் கி தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட போதுதான். ஜப் ஓ வசன் பரமேஸ்வர் கே மூ சே நிக்லா. அது ஒரு காரியத்தை உருவாக்கியது. தப் எக் சீஸ் கோ பனா. அதே போல கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மூலம் வெளிப்பட போகிறது. இசி தர பரமேஸ்வர் கா வசன் ஆப்கே ஜெரிய பிரகட் ஹோகா. கர்த்தர் அநேகருடைய நாவுகளின் கட்டுக்களை அறுப்பார். பரமேஸ்வர் கை லோங் கே ஜீப் கே பந்தன் கோ தோடேகா. உருவாக்கும் வார்த்தைகளை உங்களுடைய வாயிலே கொடுப்பார். ஆப்கே மூ மே வோ சப்த் தேகா ஜோ கிசி சீஸ் கோ உத்பன் கரேகா. கர்த்தர் பூமியை மறுபடியும் சீரமைக்க போகிறார். பரமேஸ்வர் துபாரா இஸ் தர்த்தி கோ நயா பனாயேகா. அடுத்து ஒரு தலைமுறை வருகிறது. ஏக் ஔர் பீடி ஆனே வாலி ஹே. இது பிரேயிங் ஜெனரேஷன். இஸ்கோ கேதே ஹே பிரார்த்தனா கர்னே வாலி பீடி. இவர்கள் ஜெபிக்க கூடியவர்கள். இன்னோ பிரார்த்தனா கர்னே வாலி
वाले हैं। जब हम नाम इंद्र के पार कर जबते पोल रखा और आज जो प्रार्थना देखते हैं उस तरह की प्रार्थना नहीं होगी। और पुदी अभिषेक हम और मेले ये रंग एक नया अभिषेक उनके ऊपर उतर आएगा। कर्तर भूमि எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டி வந்தாலும் ஆ பரமேஸ்வர் தத்தியமே சாய் கோய் பி காம் கர்னா சாஹே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் ஆ ஜோ காரியம் வோ கர்னா சாதா ஹே முதல்ல இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் அதற்காக ஜெபிக்கணும் ஆ சப்சே பஹலே இஸ் தத்தியமே ஜோ மனுஷ்ய ஹே உன் லோக் உஸ் காரிய கே லிய பிரார்த்தனா கரே மனிதர்கள் ஜெபித்தால் தான் கர்த்தர் பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய முடியும் ஜோ மனுஷ்ய பிரார்த்தனா கரேங்கே தப் பரமேஸ்வர் இஸ் தத்தியமே அப்னா காரிய கரேகா மனிதர்கள் கேட்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது ஜப் தக் கோய் மனுஷ்ய பிரபு சே மாங்கேகா நை பரமேஸ்வர் குச் பி நீ கரேகா அதனால்தான் கர்த்தர் உங்களை ஜெபிக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார் இஸ்லிய பரமேஸ்வர் ஆப் லோகோங்க பிரார்த்தனா கர்னே கே லிய கேத்தா ஹே ஜெபிச்சால் தான் கர்த்தர் தானே இறங்கி பூமியிலே பல காரியங்களை அவர் நிறைவேற்ற முடியும் ஜப் ஆப் பிரார்த்தனா கரேங்கே தப் இஸ் தர்த்தியமே பிரபு உத்தர் ஆயேகா ஆர் போத் சாரே காரியம் கோ கரேகா ஏனென்றால் கர்த்தர் பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார் கியோங்கி இஸ் தர்த்தி கோ பரமேஸ்வர் நே மனுஷ்யன் கே ஹாத் மே தியா ஹே வேதத்தில் எழுதியே கொடுத்து விட்டார் ஆர் பைபிள் மே லிக்கே பிரபு நே தியா ஹே கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி கியோங்கி பரமேஸ்வர் தர்மி நியாயி ஹே அவர் நீதியை தாண்டி எதையும் செய்ய மாட்டார் வோ ஜே அநியாய கா காரியம் பில்கல் நீ கரேகா அவர் இந்த பூமியை மனிதருக்கு கொடுத்ததனால ஜப்கி உஸ்னே இஸ் தர்த்தி கோ மனுஷ்யன் கே ஹாத் மே தியா ஹே பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் ஜப் இஸ் தர்த்தி மே கோய் காரிய கர்னா சாதா ஹே முதல்ல மனிதர்கள் அதை குறித்து அவருக்கு பிராது கொடுக்க வேண்டும் ஆர் உஸ்கே லியே மனுஷ்ய ஜோ ஹே பரமேஸ்வர் சே கேனா ஹே அவர்கள் அந்த காரியத்தை குறித்து அவரிடத்திலே கேட்கணும் ஆர் உஸ்கே பாரே மே பிரபு சே மாங்கனா ஹே அதை கேட்டால் தான் கர்த்தர் இறங்கி வந்து செய்ய முடியும் ஜப் இன்சான் பிரபு சே மாங்கேகா தப் பரமேஸ்வர் உத்தர கே ஆயேகா ஆர் தேகா நம்ம வாழ்கிற தெருவில் ஒரு பொல்லாத மனிதன் இருக்கிறான் அமாரே அகல் பகல் மே कोई एक बहुत ही बुरा व्यक्ति है அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ள வந்து தொந்தரவு கொடுக்கிறான் सोच लीजिए वो बार-बार हमारे घर में आके हमें तंग करता है हम पुलिस स्टेशन போய் சொல்லுகிறோம் हम जो है पुलिस थाने में जाके अब उनको बताते हैं அப்பொழுது போலீஸ்காரர்கள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க तब पुलिस वाले हमसे एक बात कहते हैं அவன் பேர்ல ஒரு கம்ப்ளைன்ட் மட்டும் எழுதி கொடுங்க आप उनके बारे में एक शिकायत लिख के दीजिए நீங்க கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் और जब आप उस शिकायत लिख के देंगे तब हम अपनी कार्रवाई करेंगे அதே போல தான் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் इसी तरह परमेश्वर हमसे एक काम करता है நீ ஜெபித்தால் தான் நான் அந்த காரியத்தை செய்ய முடியும் तू प्रार्थना करेगा तभी मैं उस कार्य करूंगा மனிதர்கள் யாரும் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்கும்போது अगर कोई भी इंसान इन चीजों की परवाह नहीं करता है மனிதர்கள் ஒரு காரியத்தை கேட்காமல் இருக்கும்போது जब कोई व्यक्ति इन चीजों को नहीं मांगता है நானா वो வீட்டுக்குள்ள அநாகரியமாய் புகுந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது अनैतिक तौर से मैं तुम्हारे घर में घुस के काम नहीं करूंगा கர்த்தர் ஒரு ஆச்சரியமான ஜென்டில்மேன் பரமேஸ்வர் एक बहुत ही सभ्य व्यक्ति है அவர் நினைத்தால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்து விட முடியும் वो चाहे तो दरवाजा तोड़कर अंदर प्रवेश कर सकता है ஆனால் அவர் பாருங்கள் இதயத்தின் வாசல் அண்டையிலிருந்து ஆசையாய் கதவை தட்டுகிறேன் என்றார் பர் वो दरवाजे में खड़ा होकर दरवाजा खटखटाता है நம்மாள்கெல்லாம் கதவை தட்டுவதே இல்லை हमारे लोग जो है दरवाजा खटखटाते ही नहीं है வீட்ல திறந்திருந்தா நேரா உள்ள வந்து குட் மார்னிங் சொல்வாங்க अगर दरवाजा खुला तो सीधे अंदर आके नमस्कार कहेंगे அது ஊழியக்காரர்களுடைய வீட்ல பிரைவசி இருக்காது और जो प्रभु के सेवक हैं उनके अंदर जो प्राइवेसी बिल्कुल नहीं होता है रात्रिलां जोमंडे तूंगी कोंडिरुपो और पूरी रात प्रार्थना करके அவை ஜெய சோரே होंगे கொஞ்ச காத்துக்காக கதவை திறந்து வச்சிருப்போம் ஆர் थोड़ी सी हवा आने के लिए दरवाजा खोल के रखते हैं யாராவது வந்து நம்மளுடைய பெட்ஷீட்டை விலக்கி பார்ப்பாங்க और सीधे कोई विश्वासी आएगा और हमारे बिस्तर के पास ही आ जाएगा அண்ணே தூங்குறீங்களா எங்களுக்கு ஒரு சின்ன ஜெவமென்ட் தூங்கும்பாங்க அப்ப போலங்க பாஸ்டர் ஜி ஆப் சோரே हैं हमारे लिए प्रार्थना कीजिए நிறைய பாஸ்டர்கிட்ட கேட்டா அந்த அனுபவம் இருக்கும் बहुत सारे பாஸ்டர்ஸ் ஆப் பூ सकते हैं ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் இல்ல पर यीशु इस तरह नहीं है கதவு திறந்திருந்தா கூட தட்டிட்டு தான் உள்ளே வருவார் अगर दरवाजा खुला है तो भी दरवाजा खटखटा और बुलाने पर आएगा अंदर அதைத்தான் வேதம் சொல்லுகிறது परमेश्वर का वचन यही कहता है இருதயத்தின் வாசல் அண்டையிலிருந்து ஆசையாய் கதவை தட்டுகிறேன் हमारे दिल के दरवाजे पर खड़ा होकर मैं सबर से दरवाजा खटखटा रहा हूं ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் यदि कोई मेरी आवाज सुनकर दरवाजा खोले நாங்கள் அவனோடு வந்து தங்கி போஜனம் பண்ணுவோம் मैं उसके अंदर भीतर प्रवेश करूंगा और उसके साथ भोजन करूंगा நீ கூப்பிட்டா தான் கர்த்தர் வருவார் जब आप बुलाएंगे तभी वो आएगा நீ கேட்டா தான் கர்த்தர் செய்யணும் जब आप मांगेंगे तभी वो करेगा ஏனா கர்த்தர் பூமியை மனிதரில் கொடுத்து விட்டார் क्योंकि परमेश्वर इस धरती को मनुष्य के हाथ में दिया ஒரு 10 பேராவது அதை குறித்து கவலைப்படணும் कम से कम 10 लोगों के अंदर इस चीज का फिक्र होना चाहिए ஒருவனாவது திறப்பிலே நிக்கணும் कोई एक व्यक्ति नाके में खड़ा हो जाए அதற்கு தான் கர்த்தர் நம்மை ஜெபிங்கள் என்று சொல்கிறார் इसलिए परमेश्वर कहता है तुम प्रार्थना करो வேதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் பைபிள் में एक विचित्र घटना को देखते हैं ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அழைத்தார் यीशु अपने चेलों को बुलाया அறுப்பு மிகுதி और
காக்கி ஃபசல் பஹுத் ஜாதா ஹை வேலையாட்கள் கொஞ்சம் பர் மஸ்தூர் பஹுத் கம் ஹை அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி ஆர் சுவாமி ஜோ ஹை ஃபசல் கோ காட்னே கே லியே மஸ்தூரோ கோ பேஜ்னே கே லியே அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் பிரபு கே கே தும் பிரார்த்னா கரோ இல்ல நீங்க நல்ல ஒரு காரியத்தை பார்க்கணும் யஹான் பே ஏக் பாத் கோ ஆப்கோ தேக்னா ஹை அந்த எஜமான் தான் தன்னுடைய சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார் ஆர் சுவாமி அப்னே சேலோ கோ புலா கே கே ரஹா ஹை அறுப்பு மிகுதி என்று சொல்லுகிறார் ஓ கே தே ஃபசல் தோ பஹுத் சாரே ஹை வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொல்லுகிறார் பர் மஸ்தூர் பஹுத் கம் ஹை அந்த எஜமானுக்கு இது தெரிந்திருக்கிறது ஆர் சுவாமி கோ மாலூம் ஹை இஸ்கே பாரே மே ஆனால் ஏன் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி சொல்லுகிறார் பர் க்யோ சுவாமி சே பிரார்த்தனை करने के लिए कह रहा है வேற யாராவது சொல்லி இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்கும் अगर और किसी ने कहा होता तो ये मजाक की बात होती நான் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறேன் मेरा एक कंपनी है அதுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது वहां पे काम चल रहा है உங்களுக்கெல்லாம் ஒரு தீபாவளிக்கு அல்லது ஒரு கிறிஸ்துமஸ்க்கு போனஸ் கொடுக்க நினைக்கிறேன் ஆர் மை சோஸ்தா ஹோங்கி தீபாவளி யா படி தின் மே கிறிஸ்துமஸ் கே டைம் மே ஏக் போனஸ் தூ நீங்க என்னுடைய கம்பெனில வேலை செய்கிறீர்கள் ஆப் லோக் மேரி கம்பெனி கே மே காம் கர் ரஹே உங்களெல்லாம் அழைக்கிறேன் ஆர் மை ஆப் லோக் கோ புலா ரஹா ஹூ உங்கள் எஜமான் உங்களுக்கு போனஸ் கொடுக்கும்படி உங்கள் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் ஆர் மை கே ரஹா ஹூ கி ஆப் அப்னி கம்பெனி கே மாலிக் சே போனஸ் தேனே கே லியே ஆப் விண்டி கீஜியே அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஜப் மை ஐசா கஹுங்கா தோ ஆப் க்யா சோச்சேங்கே நீ தானே அந்த எஜமான் அரே சுவாமி தோ ஆப் ஹி ஹை மாலிக் தோ ஆப் ஹி ஹை எங்களு போனஸ் கொடுக்கணும் தெரியுது இல்ல ஆப்கோ மாலூம் ஹை நா போனஸ் தேனா ஹை கர்கே அப்புறம் என்ன நாங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளணும் ஃபிர் உஸ்கே லியே ஹமே ஆப் சே விண்டி க்யோ கர்னி ஹை இயேசு சொன்னபோ சீஷர்கள் கூட குழம்பிட்டாங்க ஆ ஜப் இயேசு நே யே பாத் கஹி இவர் தான் சேலே லோக் பி கடுபடா கே இவர் தானே அறுப்பு கே எஜமான் அரே யேஹி ஹை ஃபசல் கம் சுவாமி மாலிக் வேலையாட்கள் குறைவுனு அவர்க்கே தெரியுதே ஆர் இஸ்கோ குத் மாலூம் ஹை கி மஸ்தூர் பஹுத் கம் ஹை ஏன் நம்மை வேண்டிக் கொள்ளும்படி சொல்லுகிறார் ஆர் க்யோ ஹமே விண்டி கர்னே கே லியே கஹ ரஹா ஹை பூமியிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா அகர் இஸ் தர்த்தி மே பிரபு கோய் காரிய கர்னா சாஹ்தா ஹை முதல்ல முந்தி மனிதன் கிரியை செய்யணும் சப்சே பஹலே உஸ்கே லியே மனுஷ்ய பஹல் கரே ஒரு தேவதூதன் தானாய் வந்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து விட மாட்டார் ஆ ஸ்வர்க்கதூத் அப்னே ஆப் ஆகே இஸ் தர்த்தி மே காம் நீ கரேகா நீங்க ஊழியம் செய்தால் அவர்கள் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வாங்க யதி ஆப் சேவா கரேங்கே தோ உன் லோக் ஆகே ஆப்கி மதத் கரேங்கே அப்ப நாம தான் ஜெபம் பண்ண வேண்டும் இஸ்லிய ஹமே பிரார்த்தனா கர்னி ஹை பூமியை கர்த்தர் புதுப்பிக்கிறதா இருந்தாலும் ஆ சாய் பிரபு இஸ் தர்த்தி கோ நயா பனாயே சாத்தானை துரத்துகிறதா இருந்தாலும் சாய் ஷைத்தான் கோ பகாயே சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறதா இருந்தாலும் சாய் ஷைத்தான் கே காரியம் கோ நாஷ் கர்னா ஹை ஒரு தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் புதிதான காரியங்களை உருவாக்குகிறதா இருந்தாலும் ஆர் சாய் ஏக் பௌஷுத்தத்தா கே தரிய பிரபு ஏக் நயி சீஜ் கோ உத்பன் கர்னா சாதா ஹை முந்தி ஜெபிக்கிறவர்கள் அதற்காக ஜெபிக்கணும் ஆ சப்சே பேலே பிரார்த்தனா கர்னே வாலே லோக் உஸ் பாத் கே லியே பிரார்த்தனா கரே ஹம ஜெபிக்காமல் கர்த்தர் இந்த பூமியிலே எதையும் செய்ய முடியாது ஆ ஜப் தக் ஹம் பிரார்த்தனா நே கரேங்கே பரமேஸ்வர் இஸ் தர்த்தி மே குச் பி நே கரேகா அதனால தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படிக்கு சொல்லுகிறார் இஸ்லே பரமேஸ்வர் ஹம்சே கேதா ஹை பிரார்த்தனா கரோ அந்த கர்த்தர் பூமியை மனிதர்கள் கொடுத்ததனால ஆ பரமேஸ்வர் இஸ் தர்த்தி கோ மனுஷ்ய கே ஹாத் மே தியா மனிதர்கள் தான் ஜெபிக்கணும் இஸ்லே மனுஷ்யோ கோ பிரார்த்தனா கர்னி யாரும் ஜெபிக்க முடியாது அவர் கோய் நீ பிரார்த்தனா கர் சக்தா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய தூப கலசத்தை ஜெபத்தினால நிரப்புங்க ஆ பரமேஸ்வர் கேதா ஹை கி மேரே தூப் கி வேதி கோ ஜோ ஹை பிரார்த்தனா சே பர் தோ நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வருகிறது हमारे मन में एक प्रश्न उठता है பரலோகத்தில் அவ்வளவு தேவதூதர்கள் இருக்கறாங்களே स्वर्ग में इतने सारे स्वर्गदूत हैं கடலளவு தேவதூதர்கள் இருக்கறாங்களே और अनगिनत स्वर्गदूत हैं ஏன் மனிதரிடத்துல வந்து ஜெபிங்கள் ஜெபிங்கள் கர்த்தர் கேட்கணும் क्यों मनुष्य से प्रभु कहता है कि प्रार्थना करो प्रार्थना करो प्रार्थना करो திறப்பில் நிற்கவும் வாசலை அடைக்கவும் ஏன் ஒரு மனுஷனை தேடணும் क्यों उस नाके में खड़ा होने के लिए एक व्यक्ति को प्रभु ढूंढ रहा है பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கறாங்களே और स्वर्ग में करोड़ों स्वर्गदूत हैं அந்த தேவதூதர்கள் அவ்வளவு பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சாரி ஸ்வர்க்கதூத் கியா கர் ரஹே ஹை எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் ஹமேஷா கானா கா ரஹே ஹை ஒரு 1000 பேர் கீழ அனுப்பி ஜெபம் பண்ண வைக்கலாமே ஆர் 1000 ஸ்வர்க்கதூத் கோ தர்தி மே பேஜ் கே பிரார்த்தனா கர்வா சக்தே ஹை தேவதூதர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க ஸ்வர்க்கதூத் பிரார்த்தனா நீ கரेंगे எங்கயாவது தேவதூதர்கள் ஜெபம் பண்ண நீங்க பாத்திருக்கீங்களா கை பே பி ஆப்னி தேகா ஹை ஸ்வர்க்கதூத் பிரார்த்தனா கர்தே ஹுவே பாருங்கள் இயேசு கெத்செமனேயிலே அவர் இரவெல்லாம் அழுது ஜெபம் பண்ணுகிறார் தேகே கெத்செமனே மே பூரி ராத் பிரபு இயேசு ரோகே பிரார்த்தனா கர் ரஹா ஹை அவருடைய இரத்த துளிகள் வியர்வை துளிகளாக வெளியே வருகிறது ஆர் உஸ்கா பசினா ஹை கூன் பன் கர்கே நிக்கிற ரஹா ஹை தம்முடைய சீஷர்களை பார்க்கிறார் और अपने चेलों को देख रहा है சீஷர்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்காங்க और पूरी गहरी नींद में चेले लोग पड़े हैं அவர்களை போய் எழுப்புகிறார் और उनको जाके उठाता है என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார் அருண் சே கேரா கே ஏ கண்டே மேரே சாத் ஜாக்கே பிரார்த்தனை கர் சக்தே அவர் மறுபடியும் தூக்க கலக்கத்தில் ஜெபம் பண்ணி மறுபடியும் படுத்து விட்டார் ஆ ஃபிர் பி உன் லோக் நித்ரா மே சலே கே இயேசு மறுபடியும் தனித்து போய் ஜெபம் பண்ணுகிறார் ஆ இயேசு दोबारा अलग अलग जाके प्रार्थना कर रहा है இரண்டு தேவதூதர்கள் அங்கே இறங்கி வந்தார்கள் वहां पे दो स्वर्गदूत आए இயேசுக்கு பணிவிடை செய்தார்கள் और இயேசு की सेवा किए அவருடைய இரத்த துளிகளை ஒருவேளை தொடச்சு விட்டிருக்கலாம் हो सकता है कि उसके खून के जो चिट्टे हैं उसको धो रहे हैं அவரை பலப்படுத்தி இருக்கலாம் और उसको उत्साहित किए हैं கர்த்தர்
கர்த்தர் மறுபடியும் அந்த பேதுருவை வந்து எழுப்பினார் और प्रभु यीशु दोबारा पतरस को उठाता है பேதுரு ஒருவேளை அரை கண்ணை முழிச்சோடி பார்த்திருக்கலாம் हो सकता है कि आधा आंख खोल करके पतरस ने देखा होगा எங்க தூக்கம் தாங்க முடியல ஆண்டவரே हे प्रभु नींद जो है बहुत आ रही है அந்த ரெண்டு தேவதூதன் சும்மா தான இருக்கான் ஓ பிரபு ஜி ஓ ஸ்வர்க்கதூத் ஜோ தோ ஜன ஹே வோ சுப்சாப் பைட்டே ஹே அவன் ரெண்டு பேரும் ஜோ பண்ண சொல்லலாமே ஆப் உன்கோ பிரார்த்தனை கர்னே கே கே சக்தே ஹே ஏன் எங்களை வந்து எழுப்புகிறீர் கியோ ஆப் ஹம்கோ ஜகா ரஹே ஹே ஏன் கர்த்தர் அப்படி செய்தார் என்றால் கியோ பிரபு நே ஐசா கியா ஜெபம் பண்ணுகிற அதிகாரம் மனுஷருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரார்த்தனை கர்னே கே அதிகார் பரமேஸ்வர் நே கேவல் மனுஷியோ கோ தியா ஹே தேவதூதன் பக்கத்துல இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறவங்களுக்கு உதவி செய்வார் ஆ ஸ்வர்க்கதூத் பலே வாம் பே ஹோ பர் प्रार्थना करने वालों की मदद जब பண்ணும் போது தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க अगर आपको नींद आती है तो वो स्वर्गदूत आपकी मदद करेंगे प्रार्थना करने के लिए அவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க पर उन लोग प्रार्थना नहीं करेंगे ஜெபிப்பது நீங்கள் தான் செய்யணும் केवल பிரார்த்தனை ஆப்பி கரेंगे கர்த்தர் இந்த பூமியிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார் பரமேஸ்வர் தத்தியமே नया कार्य करने जा रहा है அதற்கு அடிப்படை ஜெபம் நமக்கு தேவை और उसके लिए हमें बुनियादी प्रार्थना जरूरत है ஆகவே தான் ஜெபிக்கிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார் इसलिए प्रार्थना करने वाले एक पीढ़ी को प्रभु उठाने वाला है அவர்கள் இப்ப நீங்க பார்க்கிற மாதிரி ஜெபிக்க மாட்டாங்க उन लोग अभी जैसे देख रहे हैं वैसे प्रार्थना नहीं करेंगे அவருடைய ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்கும் उनकी प्रार्थना बिल्कुल अलग होगी தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே இறக்கி கொண்டுகிற வண்ணம் இருக்கும் और परमेश्वर के राज्य के इस धरती में उतारने की सामर्थ्य उनके पास होगे மூன்றாவது ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார் एक और पीढ़ी को प्रभु उठाएगा அதற்கு பேர் சுவிசேஷ தலைமுறை और उसको कहते हैं सुसमाचार सुनाने वालों की पीढ़ी நாம் மத்தேயு 24:14 இல் வாசித்தோம் மத்தேயு 24 के 14 में हम पढ़ते हैं ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும் और ये राज्य का सुसमाचार दुनिया के छोर तक सुनाया जाएगा அப்பொழுது முடிவு வரும் என்றார் तभी अंत आएगा முடிவு வர வரைக்கும் அந்த ஆனே தக்க இயேசுனுடைய வருகை வர வரைக்கும் இயேசு மசீகே ஆகமன் தக்க ஒரு ஊழியம் தொடர்ந்து நிறைவேற வேண்டுமானால் আর एक सेवकाई लगातार चलता रहना तो அது சுவிசேஷ ஊழியம் আর ஓ சுசமாச்சார் கி சேவகாய் சுவிசேஷர்கள் எழும்புவாங்க আর சுசமாச்சார் सुनाने वाले उठेंगे அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கெல்லாம் அறிவிப்பாங்க ஜான் ஜா பர் சுசமாச்சார் नहीं गया वहां जाके சுசமாச்சார் सुनाएंगे புதிய புதிய முறையிலே அறிவிப்பாங்க கை नहीं नहीं तरीके से சுசமாச்சார் सुनाएंगे 7 வருஷ ஆட்சி காலத்துல ஓ 7 साल के शासन काल में சாத்தானுடைய கொடிய ஆட்சி காலம் வரும் சைத்தான் கே பயானக குரூர் சாசன் ஆயேகா அதிலே கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல उसमें केवल मसीह लोग ही नहीं எல்லா மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க सभी लोग बाधित होंगे வெளியே பேச முடியாது பார் कुछ नहीं कह सकेंगे வெளியே சொல்ல முடியாது कुछ भी अपनी बात नहीं कह सकेंगे ஒரு கொடுமையான ஆட்சி நடக்கும் एक भयानक क्रूर शासन होगा ஏனென்றால் சாத்தானை பற்றி வேதம் சொல்கிறது क्योंकि சைத்தான் கே பாரே மே பைபிள் बताती है மனுஷ கொலை பாதகன் என்று சொல்கிறது क्योंकि மனுஷ்யம் கா கத்தல் करने वाला है மனித குலத்துக்கே எதிரி என்று சொல்கிறது லிகா ஹே கே மனுஷ்யம் கே விரோதி ஏ ஓ அவருடைய கையில் ஆட்சியை கொடுத்தா जब उसके हाथ में शासन देंगे அந்த 7 வருஷ ஆட்சியிலே ஓ 7 साल के शासन में ஜனங்கள் நெருக்கப்படுவாங்க और लोग बहुत तंग होंगे அவர்கள் இந்த ஆட்சி மாறாதா என்று நினைத்து கொண்டிருப்பாங்க உள்ள சோச்சங்க கபி ஏ சாசன் சதா சமாப்த் ஹோகா அவருடைய மனதிலே வேற ஒரு புதிய ஆட்சி வந்து விடாதா என்ற ஆசை இருக்கும் और उनके मन में ये विचार आएगा कि एक नई शासन आए ஆனா வெளியே சொல்ல முடியாது पर उन लोग बाहर नहीं बता सकेंगे அந்த நேரத்துல தான் இந்த சுவிசேஷம் எழும்புவாங்க तभी இயேசு சமாச்சார பிரச்சார கூட்டेंगे இவர்கள் ரகசியமாய் அவர்கள் வர போகிற ராஜ்யத்தை குறித்து அவங்க கிட்ட பேசுவாங்க और उन लोग बहुत ही ரகசியமே ढंग से आने वाले उस नए राज्य के बारे में बताएंगे और நாங்கள் எப்படி வாழ்கிறோம் பாருங்கள் என்று சொல்வாங்க और उन लोग कहेंगे कि देखो हम किस तरह जी रहे हैं आगे सातान के கட்டுப்படவில்லை हम लोग शैतान के अधीन में नहीं है और मुत्रई तरीकेவில்லை हमने उसके छाप को नहीं लिया கர்த்தரங்களை பிளை போட்டுகிறார் परमेश्वर हमारी अर्जुरत को पूरा बड़ी ஆட்சி 7 வருஷத்துல முடிஞ்சிரும் और ये जो शासन है 7 साल में समाप्त हो जाएगा ஒரு புதிய ராஜ்யம் வர போகிறது इसके बाद एक नया राज्य आएगा அந்த ராஜ்யத்திலே நாம் எல்லாம் விடுதலையாய் இருப்போம் और उस राज्य में हम बिल्कुल आजाद होंगे கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் परमेश्वर हमारे लिए प्रकाश होगा रोशनी होगा அந்த அரசாட்சியிலே மரணம் இருக்காது और उस राज्य में मृत्यु नहीं அரசாட்சியிலே கொடுமை இருக்காது उस राज्य में कोई भी क्रूरता नहीं होगा என்று இனி வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க और उन लोग आने वाले राज्य के बारे में प्रचार करेंगे நீங்க நல்லா மத்தேயு 24:14 வாசித்து பார்த்தா आप जो है मत्तयु उसके 24 के 14 को पढ़ के देखें ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு மாலிகா கி राज्य के बारे में जो सुसमाचार है இனி வருகிற ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷத்தை சொல்லுவாங்க और आने वाले राज्य के सुसमाचार के बारे में प्रचार करेंगे அப்பொழுது अनेक ரகசியமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க और उस वक्त कई लोग गुप्त तरीके से यीशु को ग्रहण करेंगे ஒரு பக்கம் ரகசியமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய கூட்டம் பெருகும் और एक तरफ जो है गुप्त तरीके से यीशु को ग्रहण करने वालों की संख्या बढ़ेगी அவர்களையும் கர்த்தர் சாத்தானுடைய உதவி இல்லாமலே வழிநடத்த ஆரம்பித்து விடுவார் और परमेश्वर उनको भी शैतान के अधीनता से छुड़ाना शुरू करेगा இயேசு வருகிற வரைக்கும் இந்த சுவிசேஷ பணி நீடித்து கொண்டே இருக்கும் और यीशु मसीह के आगमन तक ये सुसमाचार का कार्य बढ़ता जाएगा அப்படிப்பட்ட சுவிசேஷ தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார் इस तरह के सुसमाचार सुनाने वालों की पीढ़ी को प्रभु उठाएगा நாலாவது ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார் चौथी एक पीढ़ी है அதற்கு பேர்
யுத்த தலைமுறை उसको कहते हैं युद्ध करने वाली पीढ़ी இவர்கள் மாம்சத்தோடு அல்ல இன் லோக் மாஸ் கே விருத்தம் நஹி இரத்தத்தோடு அல்ல லஹு கே விருத்தம் நஹி அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள் உங்களுக்கு அந்த காரிய உன் தாக்கத்தோங்க விருத்தம் லடாய் கரेंगे அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட யுத்தம் பண்ண போறாங்க அவர் அந்த காரிய பிரதானோ கே விருத்தம் லடாய் கரेंगे வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போர் ஆகாஷ் மண்டல கே உஸ் துஷ்ட சேனா கே விருத்தம் லடாய் கரेंगे ஆகவே அவர்களுக்கு அந்த ஆவிகளை குறித்த காரியங்கள் எல்லாம் தெளிவாய் காட்டப்படும் ஆர் उनको जो है उसे आत्मा के बारे में सारी चीजें स्पष्ट दिखाई दिया जाएगा அவர்கள் யுத்தம் செய்யும்போது அவைகள் அங்கே கட்டப்படும் और जब उन लोग युद्ध करेंगे तो वो अंधकार की ताकतें मांदी जाएगी அவைகள் தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு இவர்கள் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார்கள் और परमेश्वर के लोगों को वो दुष्ट ताकत छू ना सके और उनकी रक्षा ये करेंगे பூமியை அழிக்க நினைக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் और इस धरती को नाश करने के लिए शैतान की जो योजना है उसको पूरी तरह से नाश करेंगे ஐந்தாவது ஒரு தலைமுறை எழும்புகிறது पांचवी एक पीढ़ी है இது பலவான்களின் தலைமுறை ये है बहल जयेश பலவானோ கி ஸ்பீடி ஹே இவர்கள் பலத்த காரியங்களை கர்த்தருக்கு செய்வாங்க இன்னோ பரமேஸ்வர் கே படே படே காரியம் கு கரेंगे இவருடைய பலம் ஆச்சரியமா இருக்கும் இன்கி ஜோ தாக்கத் பஹுத் அத்புத் ஹோகா அவர்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது இன்கோ கோய் அப்னே காபு மே நஹி ரக் சகேங்கே கர்த்தருடைய பலம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு அப்பொழுதுதான் காட்டப்படும் ஆர் பரமேஸ்வர் கி சாமர்த் கே ஹே தபி வோ தேகேங்கே கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் மனிதருடைய கண்கள் காண நிறைவேற்றப்படும் ஆர் மனுஷங்க ஆங்கோ கே சாம்னே பரமேஸ்வர் கே சாமர்த்திய காரிய பிரகட் ஹோங்கே உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார் परमेश्वर उनके द्वारा बड़े बड़े अद्भुत काम करेगा மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவார் मुर्दों को जिंदा करेंगे சாத்தானுடைய தந்திரங்களை முடக்குவார் और शैतान की ताकतों को नाश करेंगे யாவரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க सब लोग देख के हैरान होंगे அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார் ऐसी एक पीढ़ी को प्रभु उठाने वाला है வேதத்தில் நீங்கள் வாசித்த பல அற்புதங்கள் கண்ணுக்கு நேரா நடக்கும் और बाइबल की कई अद्भुत कामों को आप अपने आंखों के सामने देखेंगे வானத்தை கட்டுவாங்க और आकाश को बांधेंगे வானத்தை கட்ட விழ்பாங்க और आकाश को खोलेंगे பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் और जब कहेंगे बारिश हो तो होगा நில் என்று சொன்னால் மலை நிற்கும் और रुक जा तो वह रुक जाएगी கர்த்தர் அப்படிப்பட்ட சத்துவத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புவார் और इसी तरह प्रभु ऐसी सामर्थ्य उनको भर देगा கர்த்தருடைய புயம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் और परमेश्वर की भुजा लोगों के बीच में प्रकट होगी பல இடங்களிலே கர்த்தரே தெய்வம் என்கிற சப்தம் உண்டாகும் और कई जगह पर लोग कहेंगे कि यहोवा ही परमेश्वर है அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார் ऐसी एक पीढ़ी பிரபு உட்கார்ந்து வாலா ஹே ஆறாவது ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்புவார் சட்டுவி பிடி ஹே அவர்கள் ஆறுதல் செய்கிற தலைமுறையினர் ஆர் உன் லோக் ஜோ ஹே ஆறுதல் ஆறுதல் उन लोग जो है तसल्ली देने वाली पीढ़ी है அவர்கள் அந்த 7 வருஷ அரசாட்சியிலே और उस 7 साल के उस शासन काल में அடிபட்டு நொந்து இழந்து போனவர்களை और बहुत सारे लोग जो बिल्कुल निराश हो चुके हैं கர்த்தருடைய ஆவியினாலே ஆறுதல் படுத்து மாற்றல் உள்ளவர்கள் उन लोग जो है परमेश्वर की आत्मा के जरिए उनको तसल्ली देंगे அவங்கட்ட பேசினாலே மனதில் ஒரு ஆறுதல் உண்டாகும் और जब उनसे बात करेंगे तो उनको तसल्ली मिलेगी இப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்களை தேடி ஜனங்கள் திரளா வருவாங்க और ऐसे लोगों के पास लोग आएंगे அவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலை கொடுப்பாங்க ஆர் உள்ள உங்க டாடஸ் தேங்க ஹிம்மத் தேங்க தசல்லி தேங்க ஏழாவது ஒரு தலைமுறை வருகிறது சாத்வி பிடி ஹே புதிய முறை ஊழியங்கள் और ये जो है एक नई तरह की सेवकाइयां टेक्नोलॉजी வைத்து பல காரியங்களை செய்வாங்க और आज की जो तकनीक है उसको रख के उन लोग सेवा करेंगे அதற்குண்டான அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் और उसके लिए प्रभु उनको विशेष ज्ञान और बुद्धि देगा ஏனென்றால் இனி வருகிற உலகத்தை சாத்தான் டெக்னாலஜினால தான் ஆட்சி பண்ண போகிறான் क्योंकि आने वाली इस दुनिया को शैतान जो है तकनीक की तरीके से राज्य करेगा பாருங்க பூமியில अनेक டெக்னாலஜி காரியங்கள் அங்கே அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது देखिए तकनीकी चीजें दिन पर दिन बढ़ती जा रही है இத வச்சு தான் இன்றைக்கு பல வியாபாரங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் आज बहुत सारे व्यापार को इन्हीं चीजों से नियंत्रण करते हैं அரசியல் அமைப்பை கட்டுப்படுத்துறாங்க और जो प्रशासन है उसका नियंत्रण करते हैं உலகம் முழுவதும் ஒரு டிஜிட்டல் மயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் पूरी दुनिया को डिजिटल बना रहे हैं சாத்தானுடைய தந்திரம் அங்கே தான் இருக்கிறது और यहीं पे शैतान के तंत्र मंत्र है இனி வருகிற அந்த புதிய உலகத்தை अब आने वाली इस नई दुपीडी दुनिया में यंत्रங்களை கொண்டு தான் ஆட்சி பண்ணுவாங்க और इन नई तकनीकों के जरिए ही शासन करेंगे புதிய டெக்னாலஜி கொண்டு தான் ஆட்சி பண்ணுவாங்க ये जो नई तकनीकी है इसके द्वारा ही वो शासन करेंगे இப்போ ஒரு புதிய டெக்னாலஜி வந்திருக்கிறது अब एक नई तकनीकी आई है அது மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களை புள்ளி வைத்து அவனை குறித்து அப்படி படித்து விடுகிறது और वो ये है कि मनुष्य के शरीर में कई कई जगह पर
என்ன வேஷம் போட்டாலும் டெக்னாலஜி அவன் யார் என்பதை காட்டிவிடும். தக்னிக்கு அசலி பேச்சான் பதா தேகி. ஒரு மனிதனை கொல்ல விரும்பினால் அகர் எக் வியக்திக்கு மாறனா சாஹே அங்க அவன் எடுத்த அந்த ஸ்கேனை கொடுத்து ஆர் வோ ஜோ ஸ்கேன் லியே ஹே உஸ்கோ ரக்கே அந்த ஆயுதத்தை அனுப்பினால் ஆர் வோ ஜோ யந்திர ஹே உஸ்கோ பேஜேங்கே 100 பேர் அந்த இடத்துல இருந்தாலும் சாஹே 100 லோக் வஹா பே ஹோ சரியா அந்த ஆளை அடையாளம் கண்டு அவனை கொன்று விடும். ஆர் உஸ் வியக்திக்கு பேச்சான் கர்க்கே வஹ உன்கே பீச் மே உஸ்கோ மார் டாலேகா வேற யாரையும் அது தொடாது. ஆர் கிசி கோ வோ யந்திர நஹி சூயேகா டெக்னாலஜி நால தான் இன்னைக்கு ஜனங்களை இனிமே கட்டுப்படுத்துவாங்க. ஆர் ஏ ஜோ தக்னிகி ஹே யோ யந்திர இஸ்கே த்வாரா அப் லோகோங்க கோ அப்னே நியந்த்ரண மே கரேங்கே. மனிதர்கள் எல்லாருடைய உடம்பிலும் ஒரு சிப்பு பதிக்க போறாங்க. ஆர் சபி கே ஹாத் மே ஏக் சாப் டாலேங்கே அதிலே உங்களை குறித்த எல்லா விவரங்களும் வைக்கப்பட்டிருக்கும். ஆர் வோ சிப் லகாயேங்கே உஸ்மே ஆப்கே பாரே மே சாரி ஜான்காரி ஹோகி. அதற்கான ஆயத்த வேலைகள் தீவிரமாய் நடத்தப்படுகின்றன. ஆர் உஸ்கே லியே தயாரியா படி தேஜி சே சல் ரஹி ஹே. வேதத்தில் சொன்ன மாதிரி அது இல்லாமல் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது. ஜிஸ் தர பரமேஸ்வர் கே வச்சன் மே லிகா ஹே உஸ்கே பினா நா தோ கோய் கரீத் சக்தா நா தோ கோய் பேச் சக்தா ஹே. அந்த சிப்பை வைத்து நீங்கள் போகிற இடத்தெல்லாம் கண்காணிக்க முடியும். ஆர் ஜப் சிப் ஆப்கே அந்தர் லக் சுகா ஹே தோ ஜஹான் பர் பி ஆப் ஜாயேங்கே ஆப்கே ஊபர் நிகரானி கி ஜாயேகி. நீங்கள் எந்த ஒரு பொருளை குறிப்பிட்ட பொருளை அதிகமாய் வாங்குகிறார் என்று உங்களை குறித்து பார்க்க முடியும். ஆர் ஏ பி தேகேங்கே கி ஆப் கின் சீயோங்க கோ ஜாதா கரீத்தே ஹே. நீங்க யார்கிட்ட போறீங்க எங்க பேசுறீங்க என்பதை அவர்கள் நன்றாக ஸ்கேன் பண்ண முடியும். பார் பார் கிஸ்கோ ஜாக்கே மில்தே கிஸ் சே பாத் கர்த்தே வோ பி உன் லோக் அச்சே சே ஜான் ஜாயேங்கே. டிஜிட்டலை வைத்து ஜனங்களை கட்டுப்படுத்தினால் ஆர் இஸ் டிஜிட்டல் கே ஜரியே லோகோங்க கோ அப்னே நியந்த்ரண மே கரேங்கே. அவர்களை முழுவதும் கண்காணித்து கொண்டே இருக்க முடியும். ஆ பூரி தரஹ சே உன் பர் நிகரானி கர் சக்தே ஹே. அவங்க எங்க போறாங்க என்ன பேசுறாங்க என்பதை கண்காணிக்க முடியும். கஹான் ஜா ரஹே ஹே கியா பாத் கர் ரஹே ஹே இன் சபி சீயோங்க கோ ஜான் சக்தே ஹே. அது மாத்திரமல்ல கேவல் இத்னா ஹீ நஹீ. ஒரு 100 பேர் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா அகர் சவுல் லோக் சர்க்கார் கே விருது மே பாத் கரே அந்த 100 சிப் நம்பரையும் போட்டு வோ சவு சிப் கா நம்பர் டால் கர் அவர்கள் இருக்கிற இடத்துல அதுல டெலீட் என்று அடித்து விட்டால் ஆர் வஹா பே ஜோ கம்ப்யூட்டர் வஹா பே உஸ்மே டெலீட் பட்டன் தபா தேங்கே. உங்க கையில இருக்கிற சிப் உள்ளே வெடித்து விடும். ஆர் ஆப்கே ஹாத் மே ஜோ சிப் ஹே வஹீ பே ஃபட் ஜாயேகா. 100 பேர் எந்த காரணம் தெரியாமல் மரித்து விடுவார்கள். ஆர் வஹா அச்சானக் வோ சவு லோக் மர் கே கிசி கோ மாலூம் நஹீ ஹோகா கியா காரண ஹே. மூச்சு திணறி மரித்து விடுவார்கள். ஆர் வஹா பே ஜோ உன்கா சான்ஸ் லேனா பந்த் ஹோ ஜாயேகா மர் ஜாயேங்கே. இது எவ்வளவு பயங்கரமானதுன்னு பாருங்க. ஜரா தேக்கியே கிட்ட பயானக்கையே. இனி டெக்னாலஜி வைத்து தான் உலகத்தை ஆளுமை செய்ய போறாங்க. அப் ஏ தக்னிகி கோ ரக்கே ஹி புரி துனியா பர் சாசன் கரேங்கே. மனிதர்கள் மாதிரியே பிம்பங்களை உருவாக்க போறாங்க. ஆர் மனுஷ கே சமானி லோகோ கோ பனாயேங்கே. சமீபத்திலே ஒரு காரியத்தை நீங்கள் செய்தியில படிச்சிருப்பீங்க. ஹோ சக்தா ஹே கே குச் தின் பஹலே ஆப் அக்பார் மே படே ஹோ. செயற்கையாய் உருவாக்கப்படும் மனிதர்கள். ஆர் ஏ ஜோ ஹே ஏக் மனுஷ ஜோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜோ கேதே ஹே. ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படுகிற மனித பிம்பங்கள். ஆர் ஜோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேதே ஹே ஜோ மனுஷ கோ மனுஷ ஜேசே பனாதே ஹே. ஒரு மாசத்துக்கு 30,000 பேரை உருவாக்குகிறார்கள். ஆர் ஏக் மஹீனே மே இஸ் தரஹ கே 30,000 மனுஷியோங்க கோ பனா ரஹே ஹே. அந்த போட்டோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆப் ஷாயத் உஸ் தஸ்வீர் கோ தேகே ஹோங்கே. ஏன் மக்கள் தொகை கே இங்கே என்ன பஞ்சமா? கியா லோகோங் கி யஹா பே கோய் கமி ஹே கியா? ஏன் ஒரு மாசத்துக்கு 30,000 பேரை புதுசா ஆர்டிஃபிஷியலா ஏன் எழுப்பணும்? ஆர் ஏ ஹர் மஹீனே கம் சே கம் 30,000 ஏ ஜோ ஆதுனிக் மனுஷியோ கோ கியோ பனா ரஹே ஜோ அவர்கள் பனா ரஹே. அவர்கள் ஒரு செல்லில் இருந்து உருவாக்கப்படுகிறார்கள். ஆர் உன் லோக் ஏக் செல் சே பனாயே ஜாதே ஹே. தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது. ஆர் உன் லோக் கே லியே நா தோ மா ஹே நா பாப். அவர்களுக்கு மனித உணர்வுகள் கிடையாது. ஆர் உன் கே லியே அமாரி ஜேசே போஜன் நஹீ. இப்படிப்பட்ட ஒரு புது கூட்டத்தை எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அப் இஸ் தரஹ கே ஏக் நயே ஜுண்டு கோ தயார் கர் ரஹே. அவர்களை லேபரேட்டரியில தயாரிக்கிறாங்க. ஆர் உன் கோ லேப் மே தயார் கர்தே ஹே. சாத்தான் தான் செய்ய போகிற காரியத்துக்கு அவங்கள தான் வேலைக்கு வைத்துக் கொள்வார். ஆர் ஷைத்தான் அப்னே காம் கே லியே உன்னி கோ ரக்கேகா. அப்படிப்பட்டவர்களை தான் ராணுவத்திலே பயன்படுத்துவாங்க. ஆர் ஐசே லோகோங்க கோ சேனா மே பர்த்தி கரேங்கே. ஆர் அவர்கள் கரேங்கே மனிதாபிமான மற்றவர்களாக இருப்பாங்க. ஆர் உன்கே அந்தர் ஜஹி இன்சானியத் நஹீ ஹோகி. அவர்கள் இன்ஹியூமனா இருப்பாங்க. ஆர் இன் லோக் ஜோ ஹே ஏக் பில்குல் க்ரூர் ஹோங்கே. ஒரு காரியத்தை செய் என்றால் செய்து முடித்து விடுவார்கள். பஸ் ஏக் காம் கர்னா மனே கர் தேங்கே. பலவான்களா இருப்பாங்க. ஆர் பௌ சாமர்த்தி ஹோங்கே. அவர்களுக்கு முன்னால நம்மலாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருப்போம். ஆர் உன்கே சாமனே தே ஏக் கீடே மொக்கடே கே சமான் ஹம் ஹோங்கே. அப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியல் மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆர் இஸ் தரஹ ஜோ ஹே ஏக் ஐசே ஏக் உன் லோக் அப்னே ஆப் ஏக் மனுஷ்ய கோ பனாயேங்கே. இனி டெக்னாலஜி தான் உலகத்தை ஆள போகிறது. அப் ஏ தக்னிகி ஜோ ஹே பூரி துனியா பர் சாசன் கரேகி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை பற்றி நிறைய பேசலாம். ஓ ஜோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹே உஸ்கே பாரே மே பஹுத் சாரி பாதே ஹம் கர் சக்தே ஹே. புதிய புதிய காரியங்களை உருவாக்குறாங்க. நை நை சீஜோங்க கோ பனா ரஹே ஹே. இன்றைக்கு நிறைய லேசர் கதிர்களிலே மனித பிம்பங்களை உருவாக்குறாங்க. ஆர் ஜோ ஹே லேசர் கே த்வாரா ஜோ லேசர் கே கிரணே ஹே உஸ்கே த்வாரா இன்சான் கோ பனா ரஹே ஹே. வானத்திலே புதிய புதிய பிம்பங்களை அவர்களால உண்டாக்க முடியும். ஆர் ஆகாஷ் மே உஸ்கே த்வாரே கை கை நை சீஜோங்க கோ
பண்ண சக்தி ஹே. ஏதாவது தேவர்களை போல வானத்தில் வெளிப்படுத்த சொல்லி அவர்களை அவர்களோடு கூட பேச முடியும். ஆர் ஆகாஷ் மே ஜோ ஹே ஈஸ்வரனுக்கு சமான் குச் சீஜ் வோ ஜே பனா கே உன்சே பாத் கர் சக்தே ஹே. சாதாரண ஜனங்கள் அதை பார்த்தால் அதை நம்பி விடுவார்கள். ஆர் சாதாரண லோக் உஸ் சீஜ் கோ தேகேங்கே தோ விஸ்வாஸ் கரேங்கே. ஆட்கள் இருக்கிற இடத்துல ஒரு அவதார புருஷன் வந்து நிக்க வைக்க முடியும். ஆர் லோகோங் கே பீச் மே ஏக் அவதார் புருஷ் கோ கடா கர் சக்தே ஹே. ஐயோ ராமர் ஒரு உயிரோட வந்து விட்டார் என்று சொல்வார். அவர் லோக் கேங்கே ராம் தோ ஜிந்தா ஆ கயா ஹே. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல புதுசா செய்யக்கூடிய காரியங்கள். ஏ சப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மே ஜோ ஏக் நயி சீஜ் ஹே ஜோ கர் சக்தே ஹே. அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள கூட உள்ளே வரும். ஆர் வோ ஜோ பந்த் தர்வாஜே கே அந்தர் ஆ சக்தே ஹே. மேடையில வந்து நின்று கொண்டிருக்கும். ஆம் மஞ்ச் மே ஆகே கடே ஹோங்கே. இந்தியா மாதிரி தேசத்துல என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்க. ஜரா ஆப் சோச் கே தேஷ் தேக்கே பாரத் ஜேசே தேஷ் மே கியா ஹோகா. சாத்தான் ஜனங்களை இந்த டெக்னாலஜி கொண்டு தான் மிரட்டி வைப்பான். ஆ ஷைத்தான் ஜே ஏ தக்னிகி கே ஜரிய லோகோங் கோ தம்கா கே ரக்கேகா. அப்ப கர்த்தர் அவனுக்கு எதிராக ஒரு தலைமுறை எழுப்புவார். பரமேஸ்வர் உஸ்கே விருது மே பீடி கோ உடாயேகா. அவங்களுடைய டிஜிட்டல் காரியங்களை இங்கிருந்தே அவர்கள் முடக்கி போடுவாங்க. ஆர் உன்கே டிஜிட்டல் கே தக்னிகி காரியோங் கோ யஹி சே தஹஸ் நஹஸ் கரேங்கே. அவருடைய தந்திரத்தை மடக்கி போடுவாங்க. ஆர் உன்கே தந்திர மந்திர கோ நாஷ் கரேங்கே. டிஜிட்டல் காரியங்களை எல்லாம் நம்ம ஒருவேளை ட்ராக் பண்ண ஆர் ஏ ஜோ டிஜிட்டல் சீயும் கோ ஹம் ட்ராக் கரே அவைகள் அப்படியே நின்று விடும். ஓ வஹி பே ருக் ஜாயேங்கே. நேற்றைய தினத்தில் லுஃப்தான்சா ஃப்ளைட் எதுமே ஓடவில்லை. ஆ கல் ஜில் ஏ ஜோ ஃப்ளைட் ஜே பில்குல் நஹி உடா. அவர்கள் வைத்திருக்கிற அந்த டிஜிட்டல் கருவிகள் முடக்கப்பட்டு விட்டன. கியோங்கி ஓ ஜோ டிஜிட்டல் ஜோ உன்கி ஜோ யந்திர ஹே உஸ்கோ கிஸி நே ஹேக் கர் லியா. யாரோ அதை ஹேக் பண்ணி விட்டார்கள். ஆ கிஸி நே உஸ்கோ ஹேக் கர் லியா. நேற்று தினம் முழுவதும் லுஃப்தான்சா ஃப்ளைட் எதுவும் ஓடவில்லை. ஆர் ஏ ஜோ லுஃப்தான்சா ஃப்ளைட் ஜோ ஹே பில்குல் கல் உடா ஹி நஹி. எல்லாம் தரையிறக்கப்பட்டு விட்டன. ஆ சப் நிச்சய கர்த்தர் ஒரு புதிய தலைமுறை எழுப்புவார். பரமேஸ்வருக்கு நெய் பீடி கொட்டாயே அவர்களுடைய ஞானத்தை முடக்கும்படி பரமேஸ்வருக்கு ஞான் கோ பாந்தனை கேளிய உங்களை புதிய ஞானத்திலே கர்த்தர் நிரப்புவார். பரமேஸ்வரே ஞான நய ஞான் சே பர்தேகா. அவர்கள் அவருடைய அந்த டெக்னாலஜியோட யுத்தம் பண்ணுவாங்க. ஆர் உன்கி தக்னிக்கி கே விருது மே காரிய கரேங்க. டெக்னாலஜி முடக்கி போடுவாங்க. ஆர் உன்கி நய தக்னியா தக்னிக்கி சாரிய காரிய கோ நாஷ் கரேங்க. அது செயல்பட விடாம ஆக்கிடுவாங்க. ஆர் உஸ்கோ நிஷ்கிரிய கர் தேங்க. அப்படி ஒரு ஏழாவது தலைமுறை எழும்ப போகிறது. ஐசே ஏக் சாத்வி பீடி உட்டேகி. கர்த்தர் இந்த ஏழு தலைமுறை எழுப்ப போகிறார். பரமேஸ்வர் இஸ்ரே கே சாத் பீடி கோ உட்டானே வாலா ஹே. அது ஏழு தலைமுறை ஆட்களும் இந்த இடத்துல கலந்திருப்பீங்க. ஆர் யஹா பே சாத்தரைக்கு பீடியம் மில்க் ஜுல்கர் ஹே. எழுப்புதலை எழும போகிற உள்ள இந்த ஏழு தலைமுறையும் கலந்திருப்பாங்க. ஆர் இஸ் பேதாரி மே இஸ் சாத்தரைக்கு பீடி கே லோக் ஹோங்கே. நாம் இதில என்ன செய்ய வேண்டும்? ஹமே கியா கர்னா ஹே. கர்த்தர் நம்மை என்ன தலைமுறையை எழுப்புவதற்கு அழைத்து இருக்கிறார் என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும். சப்சே பெஹலே ஹமே ஜான்னே கி ஜரூரத் ஹே கி கிஸ் பீடி கே லியே பிரபு நே முஜே உட்டாயா ஹே. கர்த்தர் என்னை ஜெபிக்க என்னுடைய ஆவியை ஏவுகிறாரா? கியா பரமேஸ்வர் முஜே பிரார்த்தனா கர்னே கே லியே உத்சாஹித் கர் ரஹா ஹே. அல்ல தீர்க்க தரிசன வரம் எனக்குள்ள இயங்குகிறதா? யா மேரே அந்தர் பவிஷ்யத்வாணி கா வரதான் காரிய கர் ரஹா ஹே. அல்லது சுவிசேஷம் சொல்ல கர்த்தரின் ஆவியை ஏவுகிறாரா? யா பிரபு சுசமாச்சார் சுனானே கே லியே முஜே உத்சாஹித் கர் ரஹா ஹே. அல்லது நான் ஜெபிக்கும் பொழுது பல பொல்லாத ஆவிகளை காண்பித்து யுத்தம் செய்ய என்று எனக்கு சொல்லுகிறாரா? யா ஜப் மை பிரார்த்தனா கர்த்தா ஹூம் பிரபு முஜே குச்ச துஷ்ட ஆத்மாவோ கோ திகா கர்கே உஸ்கே விருத் மே லட்னே கே லியே. என்ன கர்த்தர் எந்த தலைமுறைக்காக எழுப்பி இருக்கிறார் என்பதை முதல்ல நீங்க டிசைட் பண்ணிக்கணும். सबसे पहले आपको ये जानने की जरूरत है कि परमेश्वर किस पीढ़ी के लिए आपको उठा रहा है. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பரமேஸ்வர் का वचन कहता है. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்தால் आपके बुलाए जाने और चुने जाने को अगर आप निश्चित कर लें நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. आप कभी भी ठोकर नहीं खाएंगे. ஏன் நிறைய ஊழியக்காரர்கள் இடறி விழுறாங்கன்னு சொன்னா क्यों बहुत सारे परमेश्वर के सेवक ठोकर खा रहे हैं. அடுத்தவங்க செய்யற ஊழியத்தை பார்த்து அதே மாதிரி நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது. उन लोग सोचते हैं दूसरे लोगों के सेवकाई को देख के उसी के समान नकल करना चाहते हैं. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அழைப்பை தந்திருப்பார். பரமேஸ்வர் आपके लिए एक अलग बुलाहट रखा है. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் வைத்திருப்பார். பரமேஸ்வர் आपके लिए एक नया बुलाहट और एक बिल्कुल नई சாஹ ரக்கா ஹே. அவன் அவனுக்கான அழைப்புல ஓடினால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆர் ஹர் ஏக் வியக்தி அப்னி அப்னி புலாஹட் மே ஜாயேகா தபி வோ சஃபல் ஹோகா. அடுத்தவர்களை பார்த்து அதே மாதிரி நாமும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. கபி பி தூஸ்ரோங் கோ தேக் கே உன்கே சமான் பன்னா ஹே கர்கே ஆப்கோ சோச்னா நஹி ஹே. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்திருப்பார். பரமேஸ்வர் ஆப்கே லே எக் விசேஷ காரிய கோ ரக். சகோதர டிஜிஎஸ் தினகரன் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். பரமேஸ்வர் ने एक सेवक को उठाया जिनका नाम डीजीएஸ் தினகரன் है. அது வரைக்கும் சுவிசேஷர்கள் பாத்தீங்கன்னா தெருல நின்னு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவுஸ் பேலே ஆப் தேகேங்க சுசமாச்சார் பிரச்சாரக கலியோ மே கடே ஓகே பிரச்சார் கர்தே. நான் போன ஒரு பெந்தகோஸ்தே சபையில எல்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மெகாபோன் வச்சு நடு ரோட்ல நின்னு பாஸ்டர் பேசுவார். ஆர் ஜிஸ் சர்ச் மே மே பேலே ஜாதா தா வஹா பே ஜோ ஹே हमारे पास्टर जो है गली में खड़े होकर मेगाफोन रख के प्रचार करते थे. எங்க சபையில இருக்கிற சிஸ்டர்ஸ் ட்ரம்ஸ் அந்த ட்ரம்ஸ் இல்ல ட்ரம் வாசிப்பார்கள். ஆர் அமாரி கலீசே மே ஜோ பஹன் லகே வோ ட்ரம் பஜாதே ஹே.
கேட்க முடியாத மாதிரி ரெண்டு பாட்டு பாடுவாங்க. ஆர் ஐசா எக் தோ பஜன் காயங்க ஜோ கோய் சுனி நீ சக்தா, ராகமும் இருக்காது சுதியும் இருக்காது. ஆர் உஸ்மே கோய் ராக நீ ஹே குச் பி நீ ஹே. பாஸ்டர் நின்று கொண்டே இருப்பார். ஆர் யே பாஸ்டர் கடே ஹோங்க. பாடும் போது ஜனங்கள் அப்படியே கூட்டமா சேருவாங்க. நான் சொல்றது ரொம்ப வருஷத்து முன்ன 77 78 ல. ஆர் யே 77 78 கி பாத் ஹே. ஆர் ஜப் கீத் காயங்க தோ லோக் வஹா பே இக்கட்டே ஹோ ஜாயேங்கே. விசுவாசிகள் நாங்க கொஞ்சம் பேர் போய் கூட நிப்போம். ஹம் ஜோ விசுவாசி ஹே குச் லோக் கடே ஹோங்கே. எங்க கையில எல்லாம் டிராக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஹமாரி ஹாத் மே வோ பர்ச்சே தியே ஹோங்கே. ஜனங்கள் கூட்டமா வந்து நிப்பாங்க. ஆர் லோக் ஜோ ஹே லோங் கி பீட் வஹா ஹோங்கி. ஒரு மெகாஃபோன் இருக்கும். ஏக் மெகாஃபோன் ஹோகா. மெகாஃபோன் தெரியுமா உங்களுக்கு? ஆப் ஜானதே மெகாஃபோன் கியா ஹே? ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இப்படி தொங்கும். ஆர் ஏக் ஸ்பீக்கர் ஜேசே யஹான் லட்கா ஹோகா. ஒரு மைக் வச்சு பேசுவாங்க. ஆர் ஹாத் மே ஏக் மைக் ரக்கே ஜோ ஹே. அப்படி இல்லாவிட்டால் இப்படி ஒரு மெகாஃபோன் இருக்கும். நை தோ தூஸ்ரா ஏக் மெகாஃபோன் ஹோதா ஜோ ஐசே அதுல பேட்டரி எல்லாம் இருக்காது, வெறும் குழாய் இருக்கும். ஆர் வோ ஜோ ஹே சீதே ஏக் ஜோ ஹே ஹாத் மே ரக்கே ஐசே பாத் கர்தே ஹே. இந்த மைக் போட்டு பேட்டரி போட்டு பேசுற சபை பெரிய சபை. ஆர் ஏ பேட்டரி டால் கே மைக் கே சாத் பாத் கர்னே வாலே படி கலிசியா ஹே. தகர குழாய் வச்சு பேசுற சபை சின்ன சபை. ஆர் ஜோ கேவல் ஹாத் மே ஐசே ரக்கே ஜோ பாத் கர்தே ஹே வோ ஜோ சோட்டி கலிசியா. பாஸ்டர் பேசுவார், ஓ பாவிகளே மனம் திரும்புங்கள் என்பார். ஆர் பாஸ்டர் கேகா, ஏ பாபி லோக் மன் ஃபிராவ், இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பார். இயேசு ஜல்தி ஆனே வாலா ஹே கேங்கே. அவர் சொல்ற சுவிசேஷம் பல சமயத்துல எங்களுக்கே புரியாது. ஆர் வோ ஜோ சுசமாச்சார் சுனாதே ஹே கை பார் ஹம்கு குத் நீ சமஜ் மே ஆதி. ஜனங்கள் கேட்டு கொண்டிருப்பார்கள். லோக் சுன் ரஹே ஹோங்கே. நாங்க கூட்டத்தின் நடுவுல போய் டிராக்ஸ் கொடுப்போம். ஆர் லோகோ கி பீட் மே ஜாகே ஹம் பர்ச்சே தேதே ஹே. அது ஒரு வெள்ளை பேப்பர்ல அச்சடிச்சிருப்பாங்க. ஆர் ஏக் சஃபேத் காகஜ் மே வோ ஜே சபா ஹோகா. அந்த காலத்துல தான் சுவிசேஷம் அறிவிக்கிற முறை. ஆர் உன் தினோ மே சுசமாச்சார் சுனானே கா தரிகா யஹி தா. அப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தர் டிஜிஸ் தினகரன் என்ற ஒரு சுவிசேஷகரை தமிழ்நாட்டில் எழுப்பினார். ஆர் உன் தினோ में ऐसे समय में परमेश्वर डीजीएस दिनकरन नामक एक सुसमाचार प्रचारक को तमिलनाडु में उठाया. அவர்கள் புதிய முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சார்கள். उन लोग जो है नई तरीके से सुसमाचार सुनाना शुरू किए. பெரிய பெரிய மேடைகள் அமைத்து बड़े-बड़े மஞ்ச கோ ஸ்தாபித்து லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே திரண்டு வந்தாங்க. और वहां पे लाखों लोग आए. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. और उन लोगों को सुसमाचार सुनाया गया. கர்த்தருடைய வார்த்தை अनेகருக்கு சொல்லப்பட்டது. और परमेश्वर का वचन बहुत सारे लोगों को सुनाया गया. அவங்களுக்கு புரியற மாதிரி தெளிவாகவும் சுலபமாகவும் பேசினாங்க. और बहुत ही सरल तरीके से उनको समझने के लायक बताया गया. மேடை முழுவதும் வெளிச்சம் வைக்கப்பட்டது. और पूरे मंच रोशनी से भरा होगा. லட்சம் பேருக்கும் தெரியணும் இல்ல, क्योंकि वहां लाखों लोग हैं, सबको नजर आना चाहिए. ஜனங்களுக்கு முன்னாலே நிக்கிறதுனால கோட்டுக்கிட்டு போட்டு வந்து பேசினாங்க. और लोगों के सामने खड़ा होने के कारण लोग कोट सूट पहन के आके खड़े हो गए. ஜனங்கள் அந்த ஊழியத்தை கொண்டாட ஆரம்பித்தார்கள். और वो जो सेवकाई को देख के लोग जो है बहुत हैरान होते थे. உடனே எழும்புகிற எல்லாரும் சுவிசேஷர்களாய் எழும்ப ஆரம்பிச்சாங்க. अब क्या हो गया, उसको देख करके बहुत सारे लोग सुसमाचार प्रचारक बन गए. और एक बार तो अपड़ीए कॉपी अडिक ஆரம்பிச்சாங்க. और डीजेस दिनकरन का नकल करना शुरू कर दिए. तेरे प्रसंग में हम நின்று விட்டது. अब गलियों में प्रचार करना बंद हो गया. எல்லாரும் அங்கங்கே மேடை போட்டா தான் பேசுனாங்க. और सब लोग जगह-जगह पर मंच लगा के प्रचार करना शुरू किए. நிறைய பேர் கோட் தைக்க ஆரம்பித்தார்கள். और बहुत सारे लोग कोट और सूट पहनना शुरू कर दिए. சிலருக்கு கோட் போடாவிட்டால் பேச்சே வரவில்லை. और कुछ लोग अगर कोट नहीं पहनते तो प्रचार ही नहीं आता है. சிலர் அவர் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. कुछ लोग उनके समान ही हंसना शुरू कर दिए. அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. उनके समान ही बोलना शुरू कर दिए. நிறைய சுவிசேஷகர்கள், बहुत सारे सुसमाचार प्रचारक, அவர்கள் தன்னுடைய ஊழியத்துக்கு இயேசு அழைக்கிறார் என்று பேர் வச்சாங்க. और उन्होंने अपने जो सुसमाचार का जो सेवकाई है उसके लिए नाम रखा यीशु बुलाता है. அதை அடிவொற்றியே நிறைய பேர் இயேசுவை மையமாக வைத்து பல ஊழியங்களுடைய பெயர்களை வச்சாங்க. और उस यीशु का नाम रख के कई लोग अपनी सेवकाई का नाम रखे. அவங்க மாதிரி பத்திரிக்கை போட ஆரம்பிச்சாங்க. உன்கே சமான் பத்திரிக்கை சாப்னா சொல்லுங்க. அவங்க மாதிரியே சிடி, கேசட், வீடியோ, மியூசிக், பாட்டு, திரை என்று எல்லாம் வந்தாங்க. ஆர் உன்கே சமானி வீடியோ, கேசட், சிடி, हर चीज डालना शुरू किए. அப்படி போய் கொண்டே இருக்கிற நேரத்துல, அப்ப ஜப் ஐசி चल रहा है, சில ஊழியர்கள் இங்க இருந்து போய் அங்க தென் கொரியாவில, अब कुछ सेवक लोग यहां से दक्षिण कोरिया में जाके ஒரு எழுப்புதல் வருகிறதை பார்த்து வந்தார்கள். और वहां पे जो बेदारी उसको देख के आए. ஒரே சபை, एक ही कलीसिया, அதுல ஏறத்தாழ 25 லட்சம் மெம்பர்ஸ், और उसमें कम से कम 25 लाख विश्वासी हैं. அங்கே ஒரு அருமையான தேவ மனிதர் இருந்தார். वहां पे प्रभु का एक महान सेवक थे. அவருடைய சபையில அந்த பாலியாங்கிச்சோ என்பது அவருடைய பெயர். उनका नाम है பாலியாங்கிச்சோ. அவருடைய சபையில 25 லட்சம் பேர். और उनकी कलीसिया में 25 लाख लोग हैं. அதுக்குரிய செய்திகள் இங்கே சொல்லப்பட்டது. और उसके बारे में संदेश यहां पहुंचा. இந்த சுவிசேஷலா எழும்பின இந்த மாதிரி பார்த்து காப்பி அடிச்ச சுவிசேஷகர்கள், और ये जो सुसमाचार प्रचारक जो नकल किए थे इन चीजों को देखकर நிறைய பேர் சபை ஆரம்பித்து விட்டார். अब उनमें से कई लोग जो है कलीसिया चलाना शुरू कर दिए. மாதிரி அடி ஒற்றி மைக்ரோ சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. और उन्हीं के समान माइक्रो कलीसिया स्थापित किए. ஒரு காலத்துல சர்ச் வேற மாதிரி இருந்தது.
एक समय चर्च जो है बिल्कुल अलग तरीके से लेकिन नवीन काल सभेகள் வந்து விட்டது अब बिल्कुल आधुनिक कलीसिया आ गई है सभेல 25000 பேர் 30000 பேர் कलीसिया में 25000 लोग 30000 लोग மேடையிலே நடனமாட ஆரம்பித்தார்கள் और मंच में नाचना शुरू कर दिए जनங்கள் கூட்டம் வருவதற்காக புகவிட ஆரம்பிச்சாங்க और लोगों के भीड़ आने के लिए धुआं ஒன்றை பார்த்து ஒன்றை செய்வதல்ல ஊழியம் சேவகாய் दूसरों को देख के नकल करना नहीं है கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பை செய்வதுதான் ஊழியம் परमेश्वर जिस बुलाहट के लिए आपको बुलाया उस कार्य को करना ही सेवा है எதையாவது செய்து ஜனங்களை சேகரிப்பதல்ல ஊழியம் कुछ भी करके लोगों को इकट्ठा करना सेवा नहीं है கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஊழியர்கள் ஒரு காரியத்தை பற்றி பேசிக்கொள்வார்கள் कुछ समय के पहले प्रभु के सेवक लोग कुछ बातें करते थे சபையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்க பூச்சेंगे आपकी कलीसिया में कितने लोग हैं உங்க கூட்டத்துல எத்தனை பேர் रक्षிக்கப்பட்டாங்கன்னு கேட்பாங்க और आपकी सभा में कितने लोग उद्धार पाए எத்தனை பேர் புதுசா சபைக்கு வந்தார்கள் என்று கேட்பாங்க பூச்சेंगे कि आपकी कलीसिया में कितने नए लोग आए हैं இன்றைக்கு அதே ஊழியருடைய ட்ரெண்ட் மாறி இருக்கிறது பர் ஒயி ஜோ சேவகோ கா ஜோ ட்ரெண்ட் பதல் கயா ஹே உங்க வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் வருகிறது என்று கேட்கிறார்கள் லோ பூச்சेंगे आपकी वीडियो का कितना लाइक्स है உங்க வீடியோக்கு எத்தனை வியூஸ் வருகிறது என்று கேட்கிறார்கள் ஓ பூச்ச रहे आपकी वीडियो का कितना வியூஸ் है रक्षிக்கப்பட்ட ஜனங்களை பற்றி இப்ப கவலைப்படுகிறது இல்லை அப லோக் ஜோ ஹே உத்தார பானே வாலோன் கே பாரே மே சிந்தா நீ கர்தே நீங்க லைக்ஸ் தட்டி விட்டால் போதும் பஸ் ஆப் லைக் கர் தீஜியே இது அல்ல ஊழியம் ஏ சேவா நீ ஹே கர்த்தர் இதை விரும்பவில்லை பரமேஸ்வர் சிச்சியுங்க பசந்த் நீ கர்தா கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் பரமேஸ்வர் आपके लिए एक बुलाहट को रखा है கர்த்தர் உங்களை சுயாதீனனாய் அழைத்தால் சுயாதீனமாய் ஊழியம் செய்யுங்க यदि आपको प्रभु ने आजाद बुलाया तो आजाद सेवा कीजिए கர்த்தர் உங்களை அடிமையாய் வைத்தால் அடிமையாய் ஊழியம் செய்யுங்க अगर प्रभु आपको जो गुलाम रखा है तो गुलाम रहकर सेवा कीजिए இதே நீ எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுகிற ஊழியம் ये क्या है हमेशा प्रार्थना करने वाली सेवा தீர்க்க தரிசன ஊழியம் இதை விட நல்லா இருக்குதே अरे भविष्यवाणी का सेवा बहुत अच्छा लग रहा है அப்படி சொல்லி நீங்களா எந்த அழைப்பையும் தீர்மானிக்காதீங்க आप खुद अपने लिए एक निर्णय मत लीजिए फैसला मत कीजिए கர்த்தர் உங்களுக்கு எதை தந்தாரோ जो सेवा प्रभु ने आपको दिया है கர்த்தர் உங்களுக்கு எதை செய்ய சொன்னாரோ परमेश्वर आपसे जो भी करने के लिए कहता है அதை மாத்திரம் செய்யுங்கள் केवल वही कीजिए சில சொல்வாங்க கர்த்தருக்கு எதையாவது செய்யுங்கன்பாங்க और कुछ लोग कहते हैं प्रभु के लिए कुछ भी करो எதையாவது செய்யுங்கன்பாங்க प्रभु के लिए कुछ भी करो கர்த்தர் உங்களிடத்தில் எதையாவது செய்ய விரும்பவில்லை பரமேஸ்வர் ஏனே கேட்டா கே ஆப் कुछ भी करो நீ இதை தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பிரபு கேட்டா तुम्हें यही करना है யாருக்கு நாம எதையாவது செய்வோம் हम किसके लिए कुछ भी करेंगे ஒரு மனிதன் வீட்டு வாசல் வந்து பிச்சை கேக்குறான் एक व्यक्ति घर के सामने आके भीख मांग रहा है அவன் சொல்றா அம்மா எதாவது இருந்தா கொடுங்கன்னு என்கிறான் அவர் கேட்டா आपके पास कुछ है तो दीजिए நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் और एक होटल में हम खाने के लिए जाते हैं காசு கொடுக்கறோம் हम लोग पैसा देते हैं நமக்கு என்ன வேண்டும் என்று நாம தான் சொல்லுகிறோம் और वहां पे हमें क्या चाहिए हम बताते हैं நாம் ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணுகிறோம் और एक चीज का ऑर्डर करते हैं सप्लायर வேற ஒண்ண கொண்டாந்து கொடுக்கறான் और वहां पे कुछ और हमें दिया जाता है நாம அதை ஒத்துக்கொள்வோமா क्या हम उसे ग्रहण करेंगे அவنده கேக்குறோம் हम उसे पूछते हैं எதையாவது சாப்பிடியான்னு சொல்லுகிறான் और वो कहता है आप कुछ भी खा लीजिए நீங்க விட்டுருவீங்களா क्या आप छोड़ देंगे நாம அவنده சண்டைக்கு போவோம் हम उसे लड़ने के लिए जाएंगे நான் பணம் கொடுக்கிற முதலாளி ஏய் நான் பைசா தே रहा हूं நீ வேலை செய்கிற வேலைக்காரன் तू नौकर काम कर रहा நான் கேக்குறதா எனக்கு நீ கொடுக்கணும் मैं जो मांगता वही लेके आएगा நான் வேற ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணேன் मैंने और किसी चीज को मांगा था எதையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி கொண்டு அந்த பிளேட்டை தள்ளற तू कैसे कह सकता है कि कुछ भी खाइए करके நமக்கு எவ்வளவு கோபம் வரும்போது जब हमें इतने அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எஜமான் ஓ ஆகாசோ பிருத்விக்கு பனானே வாழா பரமேஸ்வர் நீங்க எதையாவது கொண்டு வந்து போடுவீர்கள் और आप कुछ भी उसके लिए करेंगे அதை அவர் வாங்கி கொண்டு போக வேண்டுமா क्या वो उसको लेके जाएगा இதான் ஆண்டவரேனால் முடிந்தது हां प्रभु यही मैं कर सकता था கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்யணும் பரமேஸ்வர் ஜோ हमें करने के लिए कहता उसी को करना है உங்கள் உயிரே போவதா இருந்தாலும் அதை செய்யணும் चाहे आपकी जान निकले आपको वही काम करना है மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது மத்தேயு சுசமாச்சார் கே 7வது அத்தியாயம் लिखा है எல்லா நியாய தீர்ப்பிலே வந்து நிக்கறாங்க சபை லோ நியாயாசன் கே सामने खड़े हैं அப்பொழுது ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் वहां पे एक सेवकों का झुंड आ रहा है அவர்கள் கர்த்தரிடத்திலே வந்து பேசுகிறார்கள் அப்ப பிரபு கே பாஸ் ஆக்கி கேர் ரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா பிரபு आपके नाम से हमने भविष्यवाणी की உங்க நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா பிரபு आपके नाम से हमने दुष्ट உங்க நாமத்தில் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தோம் அல்லவா பிரபு आपके नाम से हमने சுசமாச்சார சுனாய அற்புத काम किए என்று அவர்கள் அங்கே வந்து கர்த்தரிடத்திலே பேசுவாங்க वहां पे वो प्रभु से आके कह रहे हैं அவர்கள் செய்தது உண்மைதான் हां उन्होंने किया जरूर सच्चा से துரத்துனாங்க அவங்க दुष्ट आत्माओं को निकाले சுவிசேஷம் அறிவிச்சாங்க சுசமாச்சார
समाचार सुनाए थे दीर्घ दर्शन सुनना भविष्यवाणी किए थे सब नडतनांग और कलीसिया को चलाए थे அவர்களை அங்கே வந்து சொல்லி காண்பிக்கிறார்கள் और वहां पे प्रभु से वो कह रहे हैं கர்த்தர் அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார் परमेश्वर उनको देख के कहता है உங்களை நான் ஒரு காலம் அறியேன் என்கிறார் मैं तुम्हें जानता नहीं हूं அது மட்டுமல்ல கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெயர் சொல்கிறார் और इतना ही नहीं प्रभु उनके बारे में एक और बात அக்கிரமச்சேயக்காரர் என்கிறார் ஏ दुष्ट माने कुकर्म करने वालों அக்கிரமச்சேய காரரே அகன்று போங்கள் என்கிறார் பிரபு கேட்டா ஏ குக்கர்மியோ यहां से दूर हो जाओ அவர்களுக்கு ഒന്നും புரியவில்லை और उनको समझ में नहीं आ रही है நாங்கள் ஊழியம் தானே செய்தோம் अरे हम तो सेवा ही किए थे என்ன அக்கிரமம் செய்தோம் हमने कौन सा कुकर्म किया தீர்க்க தரிசனம் தானே உரைத்தோம் हम लोग तो भविष्यवाणी किए थे அதிலே நாங்கள் என்ன நாங்கள் அக்கிரமம் செய்தோம் उसमें हमने कौन सा कुकर्म किया சபதான நடத்துனோம் हम लोग चर्च को चलाए हैं நாங்கள் என்ன அக்கிரமம் செய்தோம் हमने कौन सा कुकर्म किया எங்களை அக்கிரமம் என்று சொல்கிறாரே பிரபு हमें कुकर्मी कह रहा है நாங்கள் என்ன தவறு செய்தோம் हमने कौन सी गलती की है கர்த்தர் அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார் பரமேஸ்வர் उसको देख के कहेगा பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே அல்லாமல் और जो स्वर्ग में मेरे पिता की मर्जी को पूरा करता उसके अलावा और कोई வெறுமனே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு திரிகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை யூ ஹி मुझे हे पिता करके पुकारने वाले स्वर्ग राज्य में नहीं जाएंगे நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் आप कुछ भी करेंगे परमेश्वर की मर्जी के अनुसार करेंगे அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இன் லோ भविष्यवाणी किए थे அற்புதம் செய்தார்கள் அற்புத காம் किए थे சாசத் துரத்துனாங்க दुष्ट आत्माओं को निकाले வரங்கள் பயன்படத்தான் செய்யும் वहां पे वरदान काम कर रहा है ஆனாதே அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யல பர் उन लोग परमेश्वर की मर्जी के अनुसार नहीं தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செஞ்சாங்க अपनी इच्छा के अनुसार किए थे கர்த்தரை விரும்புகிறாரா என்பதை பற்றி யோசிக்கவில்லை उन लोग इस बात की परवाह नहीं किए कि परमेश्वर इसको चाहता है कि நாங்கள் உமக்கு எதையாவது செய்வோம் हम आपके लिए कुछ भी करेंगे நீர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் और उन लोग कहा है कि आप इसे ग्रहण कीजिए அவர் பரம எஜமான் वो महान परमेश्वर है वो हमारा मालिक है நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் आप कुछ भी करेंगे वो कबूल करे ऐसा नहीं होगा அவர் உங்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் वो जो कहता उसी को करना है அவருடைய சித்தம் என்னவென்று அறிய வேண்டும் उसकी इच्छा को जानना है ஆண்டவர்ட்ட முதல்ல சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் सबसे पहले परमेश्वर की उजरी में आके उसकी इच्छा को जानने की कोशिश करनी है நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை அதுதான் और अभी आपको यही काम करना है நீங்க அதற்காக தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய ஜெபத்திலே காத்திருக்கணும் और इसके लिए आपको व्यक्तिगत तौर से प्रभु की उजरी में प्रार्थना में आपको इंतजार करना है அதை முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் सबसे पहले इस बात को जानना जरूरी है ஒரு எஜமான் புறப்பட்டு போனார் और एक स्वामी गया அவருடைய மூன்று வேலைக்காரர்களை அழைத்தார் और उसके तीन நோக்கரும் को बुलाया ஒருவனுக்கு ஐந்து தாலந்து கொடுத்தார் एक को पांच तोड़े दिए ஒருவனுக்கு ரெண்டு दूसरे को दो तोड़े ஒருவனுக்கு ஒன்னு एक को एक तोड़ा கொடுத்து விட்டு அவர் போய் விட்டார் और वो स्वामी देख के चला गया அதில் ஐந்து வாங்கினவன் அதை 10 ஆய் மாத்தி வைத்திருந்தான் और जिसको पांच मिला था उसने उसको 10 बना दिया ரெண்டு வாங்கினவன் அதை 4 ஆய் மாத்தி வைத்திருந்தான் और जिसको दो मिला था उसने उसको 4 बना दिया அந்த ஒன்னு வாங்கி இருந்தவன் அவனாய் ஒரு அபிப்ராயம் வைத்து கொண்டு அதை மண்ணிலே புதைத்து வைத்து விட்டான் और जिसको एक मिला था वो खुद अपने बारे में कुछ बातों को सोच करके उसको मिट्टी के नीचे दबा दिया जब திரும்பி வந்து கேட்டபோது அவன் கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுத்தா और जब स्वामी वापस आया तो जैसे स्वामी ने दिया उतना ही वैसे वापस दे दिया ஐந்து வாங்கினவன் அதை 10 ஆய் திருப்பி கொடுத்தான் जिसको 5 मिला था वो 10 करके उसको दिया ரெண்டு வாங்கினவன் அதை 4 ஆய் திருப்பி கொடுத்தான் जिसको 2 मिला था उसने 4 करके दिया கர்த்தர் அவர்களை பாராட்டினார் और परमेश्वर ने उनकी तारीफ की ஒரு தாலந்து கொண்டு வந்து கொடுத்தவன் அப்படியே கொடுத்தான் और जो एक ताल तोड़ा मिला था वो वैसे ही दिया நீர் பொல்லாத ஆளுன்னு எனக்கு தெரியும் मैं जानता हूं कि तू दुष्ट है அதனால நீங்க கொடுத்த காசை செலவழிக்கவே இல்ல அப்படியே வச்சு அப்படியே கொடுத்துட்டேன் இசை आपके पैसे को मैंने खर्च नहीं किया वैसे ही रखे वैसे आपको दे दिया எஜமானுடைய கோபம் அவன் மேல் மூண்டெழுந்தது और स्वामी का क्रोध उसके ऊपर आया மற்றவன் 5 வாங்கினவன் 10 மாத்தி இருக்கான்ல पांच जिसको मिला उसने 10 बनाया ना ரெண்டு வாங்கினவன் 4 மாத்தி இருக்கறான்ல जिसको दो मिला तो उसने 4 बनाया ना நான் பொல்லாதவன் என்று தெரிந்தால் நீ காசுக்காரர் இடத்துல கொடுத்தாவது இதை பெருக்கி வச்சிருக்கணும்ல अगर तुम जानते हो कि मैं दुष्ट हूं तो ये जो है तुम देखे इसका ब्याज तो करते அவன் ஒன்று அந்த காசை கொடுக்கும்போது எஜமான்கிட்ட கேட்டிருக்கணும் और सबसे पहली बात है जब स्वामी ने उसको एक सिक्का दिया तो तभी पूछना था எதற்கு இந்த காசை என்கிட்ட கொடுக்கறீங்கன்னு கேட்டிருக்கணும் आपने ये जो सिक्का मुझे क्यों दिया ஒருவேளை எஜமான்கிட்ட கேட்க பயமா இருந்தா अगर स्वामी से पूछने के लिए डर लगता है ரெண்டு தாலந்து வாங்கினவன்ட்ட போய் கேட்டிருக்கணும் जिसको दो मिला उससे जाके पूछना था நான் போகும்போது ரெண்டு தாலந்து கொடுத்தாரு நீ அதை என்னப்பா செய்தாய் என்று கேட்கணும் और उससे पूछना था स्वामी जाते वक्त तुमको दो तोड़े दिए थे तुमने क्या किया इवन यार இடத்துல இதையும் கேட்கவில்லை ये किसी से कुछ नहीं पूछा தானாய் ஒரு ஐடியா வைத்து கொண்டார் और अपने मन में खुद का एक विचार தானாய் ஒரு அபிப்ராயம் வைத்து கொண்டார் खुद अपने बारे में सोच लिया வந்தா திருப்பி கேட்பார் போல நினைத்தான் उसने सोचा आएगा तो दोबारा मांगेगा அதை மண்ணிலே புதைத்து வைத்தான்
उसको मिट्टी के नीचे दबा दिया அப்படியே அவர் கொடுத்த அதே தாளந்தை திரும்ப கொடுத்தார் और आने के बाद स्वामी के हाथ में वैसे ही दे दिया அப்பொழுது எஜமான் சொன்னார் तब स्वामी कहता है இந்த அக்கிரம ஊழியக்காரனை பிடிச்சு கையை கால கட்டி அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல போடுங்கன்னா ये दुष्ट सेवक को पकड़ो और इसको अंधकार की कोठी में डाल दो वहां पे जहां पे दोनों दांत पिसना होगा இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேக்குறேன் आज मैं आपसे एक प्रश्न पूछ வாங்கின காசு அப்படியே திருப்பி கொடுத்தவனையே ஜெயில பிடிச்சு போட்டா वो व्यक्ति जिसको एक तोड़ा मिला वैसे ही वापस किया उसको डाल अंधकार की कोठी में डाल दिया வாங்கின தாளந்த மிஸ்யூஸ் பண்ணிட்டு அதை செலவழிச்சிட்டு கொஞ்சத்தை மாத்திர திருப்பி கொடுத்தவனா என்ன செய்வார் जरा सोच के देखिए जो उस एक सिक्के को पा करके उसको गलत इस्तेमाल करके थोड़ा सा वापस देगा तो उसका हालत क्या होगा नहीं गिरकर நிறைய ஊழியர்கள் வாங்கின தாளந்தை திருப்பி கொடுக்க கூட முடியாது आज बहुत सारे सेवक हैं उनको जो एक तोड़ा मिला उसको वापस देने के लायक भी नहीं है அதை தங்களோட சுயத்துக்கு பயன்படுத்தி அதை சீரழித்து வைத்திருக்கிறார்கள் अपने खुद के लिए स्वार्थ के लिए इस्तेमाल करके उसको बिगाड़ के रखे अब இந்த நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க जरा आप सोच के देखिए उनका हालत कैसे होगा முதல்ல கர்த்தரிடத்தில் கேட்கணும் सबसे पहले आप प्रभु से पूछेंगे ஏன் எனக்கு இந்த அபிஷேகம் கொள்ள வேண்டும் सबसे पहले उस चीज को पक्का करना है அப்பதான் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் तभी आप परमेश्वर की मर्जी को पूरी करेंगे அப்பதான் பரலோகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் तभी हम स्वर्ग में प्रभु हमारे लिए जो जगह रखा है उसको हम पा सकेंगे அடுத்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது एक और कार्य हमें करना है வரங்களை எப்படி பயன்படுத்தணும் நம்ம தெரிஞ்சிக்கணும் ये जो वरदान जो प्रभु ने हमें दिया है उसको कैसे इस्तेमाल करना उसे जानना है கர்த்தருடைய வரமாய் இருந்தாலும் चाहे परमेश्वर का कोई भी वरदान हो அத ஒழுங்கு கிரமமுமாக பயன்படுத்தணும் उसको सही तरीके से इस्तेमाल करना है அத தாறுமாறா பயன்படுத்த கூடாது उसको जो है गलत तरीके से इस्तेमाल नहीं करना है இது முதல்ல வாங்குற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சில தவறுகள் நடப்பது இயற்கை और जो पहले वरदान को पाते हैं शुरुआत में कई गलतियां करते हैं ஆனா வரங்களை சரியான விதத்திலே பயன்படுத்தணும் जो वरदान मिला है उसको सही ढंग से इस्तेमाल करना है முதல் நூற்றாண்டு திருச்சபை எழுப்பப்பட்ட போது और पहली सदी की जो कलीसिया शुरू हुई है நிறைய கர்த்தர் விசுவாசிகளை அபிஷேகம் பண்ண விசுவாசிகளை சபையிலே சேர்த்து வந்த போது और जब प्रभु ने विश्वासियों को कलीसिया में जोड़ा जो अभिषेक पाए हुए थे சிலருக்கு அந்நிய பாஷை வர இருக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரத்திலே நிறைந்தவர்கள் और किसी को भविष्यद्वानि का वरदान है किसी को जो है अन्य भाषा का वरदान अलग अलग वरदान है அவங்கெல்லாம் சபைக்கு கூடி வருவாங்க और उन लोग सब कलीसिया में इकट्ठे होते थे ஆனால் ஒரு ஒழுங்கும் கிரமமும் இருக்காது पर वहां पे कोई भी चीज साइडिंग से नहीं होता था ஒரு தடவை பவுல் அப்போஸ்தலர் அங்க உள்ளே போய் பார்க்கிறார் और एक बार पौलुस प्रेरित वहां अंदर जाके देख रहा है जनங்கள் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்காங்க वहां पे हजारों लोग बैठे हैं 10000 பேருக்கு மேல உட்கார்ந்து இருக்காங்க और 10000 लोग बैठे हैं கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபை और वो कुरिंत शहर में कलीसिया है ஒரு பக்கத்திலே ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறான் तरफ एक जन भविष्यवाणी कर रहा है அங்கே ஒரு கூட்டம் நின்று அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் और वहां पे कुछ लोग उसको सुन रहे हैं இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் பேர் அவன் பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார் और दूसरी तरफ कुछ लोग अन्य भाषा में बोल रहे हैं இன்னொருவர் நடுவுல நின்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் एक और जन बीच में खड़ा होकर प्रचार कर रहा है அதுல ஒரு 100 பேர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் वहां पे कुछ लोग उसको सुन रहे हैं இன்னொரு பக்கத்துல ஒருவன் ராபோஜன கொடுத்து கொண்டிருக்கிறான் और एक तरफ दूसरा है प्रभु भोज दे रहा है இன்னொரு பக்கத்துல ஒருவன் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறான் एक तरफ जो है दूसरा सुसमाचार सुना रहा है பவுல் வந்து பார்த்தார் பவுலஸ் ஆக்கே देख रहा है என்ன நடக்குது இங்க यहां पे क्या हो रहा है ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான் एक तो अन्य भाषा बोल रहा है ஒருவன் அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் दूसरा जो भविष्यवाणी कर रहा है ஒருவன் இங்க பிரசங்கம் பண்ணுகிறான் एक तो प्रचार कर रहा है எல்லாம் என்ன என்று கேட்கிறார் वो पूछ रहा है ये सब क्या हो रहा है எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்படக்கடவது सब कुछ सही ढंग से क्रमानुसार होना चाहिए நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது பசிக்கும்போது முன்னால பின்னால பாத்தீங்கன்னா அங்க ராபோஜன பந்தி போடுவான் और प्रचार करते वक्त किसी को भूख लग रही तो वहां पे बोझ चल रहा है खाना चल रहा है அங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் पहला कुरिन्थियों उसका 11 अध्याय में 20வது வசனம் சொல்லுது பாருங்க और उसका 20வது வசனம் மிலிக்கா நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியா இருக்கிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் வெறி வரதானே செய்யும் देखिए यहां लिखा है अतः तुम जो एक जगह में इकट्ठे होते हो तो यह प्रभु भोज खाने के लिए नहीं क्योंकि खाने के समय एक दूसरे से पहले अपने भोज खा लेता है
इस प्रकार कोई तो भूखा रहता है और कोई मतवाला हो जाता है. சிலர் அங்கிருந்து வீட்டுல இருந்து வரும்போதே சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. குச்சிலோ கர்ச ஆத்தே வக்தி கானா சாத்மே லேக்கே ஆதே போஜன பந்தி வைக்கும் போதே அவர்கள் முந்தி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆர் கானா ஜப் சப் லோக் மில்கே கானா உஸ்ஸே பஹலே ஹி கானா சுரு கர் தேதே ஹே. இந்த ராபோஜனம் என்பது இப்ப வேற மாதிரி நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். பர் அபி ஜோ பிரபு போஜே ஹம் அப் அலக் தரிகே சே தே ரஹே ஹே. உங்களுக்கு ராபோஜனம் கொடுக்கும் போதே ராபோஜனம் தெரியுமா உங்களுக்கு? ஆப் லோகோ பிரபு போஜ் கே பாரே மே மாலூம் ஹே? கம்யூனியன் ஜோ பாக் ஷராகத் கேதே ஹே. அதுல உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? कैसे कितना देते हैं आपको? கையை நீட்டுவீங்க, ஒரு சின்ன ஒரு அப்பத் துண்டு கொடுப்பாங்க, छोटा सा एक ये रोटी का टुकड़ा देते हैं. அதுல நிறைய 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 வந்து அரசியல் இருக்குது. और उसमें भी बहुत सारी राजनीति है. சில சபைகள் பாத்தீங்கன்னா சிப்ஸ் மாதிரி ஒரு ஸ்லைஸ் கொடுப்பாங்க. और कुछ कलीसिया में चिप्स जैसे एक स्लाइस देते हैं. சில பெந்தகோஸ்தே சபைகள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். कुछ பெந்தகோஸ்த கலீசியா उस बात को मानते नहीं. நாங்க பிரெட் வாங்கி அதை பிச்சு கொடுப்போம் என்பார்கள். वो लोग कहेंगे हम ब्रेड लेके उसको काट के देंगे. இன்னும் சிலர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். कुछ लोग उसको भी नहीं मानते. பிரெட்ல புளிப்பு இருக்குது, நாங்கள் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும்பாங்க. और उन लोग कहेंगे कि ये ब्रेड में जो है खमीर है इसलिए அக்மீரி ரோட்டி தேங்க. கம்யூனியன்ல ஒரு காலத்துல ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த பாத்திரத்துல இருந்து எல்லாரும் முன்னால வந்து முழங்கால் போடுவாங்க. பேலே ஜோ ஹே ஐசா தேதா தா சபி லோக் ஆகே குட்னே டேக் தேதே ஏ கி பாத்திர மே வோ ஜோ ஹே ரஸ் தேதே. சில ஸ்தாபன சபைகளிலே போதகர் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மடக்கு கொடுப்பாரு. அவர் குச்ச சன்ஸ்தா மே பிரபு கா சேவக் ஆயேகா ஆர் ஏக் ஏக் கோ ஏக் ஏக் குட்கா மனே ஜோ ஹே குட் பீனே கே லியே தேதே ஹே. நான் பிறப்பின்படி லுத்ரன் சபையை சேர்ந்தவன். वैसे तो मैं जन्म से लुथरन कलीसिया से हूं. எங்களுடைய தலைமை சபை வந்து அங்க அந்த திருப்பத்தூர்ல இருக்கிற ஒரு சபைக்கு தான் நாங்க முந்தி போய் கொண்டிருந்தோம். ஆ திருப்பத்தூர் में एक कलीसिया में हम जाते थे. அங்க முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இது போட்டுருக்கும். பாஸ்டர் வந்து திராட்சை ரசம் அந்த ஒயின் கொடுப்பாரு. और सामने सभी विश्वासी लोग आके घुटने टेकेंगे और पास्टर जो है उनको அங்குரும் கரஸ் பீனே கிலே தேதே ஹே. அது ஒரு ஜக்ல இருக்கும், அது ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாரு. ஆர் வோ ஏக் ஜக் மே ஹோகா ஆர் சபீ கோ மூ லகா கே பீனே கிலே தேகா. எங்க சபையில ஆர்கன் வாசிக்கிற ஒருவர் இருந்தார். ஆர் அமாரி கலீசிய மே ஆர்கன் பஜானே வாலா எக் வியக்தி தா. அவர் கொஞ்சம் குடித்து விட்டு தான் வருவார் எப்பவும். ஆர் வோ தோடா சா ஜோ ஹே நஷே மே ஹி ஆதா தா. அன்னைக்கு ராபோஜன பண்டிகை. ஆர் உஸ் தின் ஜோ ஹே பிரபு போஜ் தா. அப்ப பாஸ்டர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு வர்றாரு. ஆர் பாஸ்டர் ஜோ ஏக் ஏக் கோ வோ அங்குரும் கரஸ் தே ரஹே. இந்த ஆளுக்கு ஒயின் கொடுத்த போது அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே கடித்து கவி கொண்டார். और जब उनको जो है उनको पीने के लिए दे रहे थे वो पूरे बर्तन को ही ले लिया. பாஸ்டர் இழுக்கிறார், இவர் விடவில்லை. और பாஸ்டர் கீச்சரா வோ தே நீ ரா. இது கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய ரத்தம் என்கிறார். ஓகே ரா, ஏ இயேசு கா லஹு ஹை, இயேசு கா லஹு ஹை, இயேசு கா லஹு ஹை. மாடு தண்ணி உறிஞ்சறமே விர்ரென்று உறிந்து விட்டார். और जो है एकदम पूरा ही पी गया. குவாட்டர் போறதுக்குள்ள பாஸ்டர் இழுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு வர்றார் அந்தால். और वो कह रहा अरे भैया पास्टर तो पीने के लिए भी नहीं दे रहा. அப்படிதான் ராபோஜனம் கொடுக்கறத பாத்துக்கிறோம் நம்ம. और ऐसे ऐसे प्रभु भोजन देखे हैं. பெந்தகோஸ்தே சபைகளில் நம்ம எல்லாம் முழங்கால் நிக்க வச்சு பாஸ்டரே வந்து ஒருத்தருக்கும் பரிமாறுவார். और பெந்தகோஸ்தே கலீசியா में सब लोगों को घुटना टिका के पास्टर खुद आके एक एक के हाथ में देंगे. ராபோஜன சாப்பிட்டு யாருக்காவது பசி போகுமா? ये जो प्रभु भोज है किसी का भूख मिटाएगा? வாயில வைக்கிறதுக்குள்ளே கரஞ்சு போயிடும். अरे मुंह में रखने से पहले पिघल जाता है. انا முதல் நூற்றாண்டுல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. देखिए पहली सदी में कैसे प्रभु भोज होता था. ஒருவன் பசியா இருக்கான், एक तो भूखा है. ஏன்னா இங்க ராபோஜனத்துல சாப்பிறதே ஒரு ফুল மீல் சாப்பிடுவாங்க போல இருக்கு. और प्रभु भोज में पूरा पेट भर के खाते हैं. ஒருவன் முந்தி சாப்பிடுறான், कोई तो पहले पहले खा जाता है. இது ராபோஜனம் அல்லவே? ये तो प्रभु भोज है. பாருங்க ஒழுங்கும் கிரமமும் இல்லங்க. यहां पे किसी तरह का क्रम नहीं है. சிலர் வீட்ல இருந்தே பிரெட்டையும் அங்கே திராட்சை ரசத்தையும் ஒரு ஜக்கல பிடித்து கொண்டு அவனே வந்து உட்கார்ந்து விட்டுறான். ஆ कुछ लोग जो है घर से ही है रोटी भी लेके आ रहे हैं अंगूरों का रस भी ले आ रहे हैं पहले लेके रख ले पास में. இந்த காட்சி கற்பனை பண்ணி பாருங்க. जरा आप कल्पना करके देखिए. ஒருத்தன் பசியா இருக்கறான், ஒருத்தன் சாப்பிடுறான். और एक को भूख लग रही है वो खा रहा है. அப்ப ராபோஜனம் என்ற பேர்ல எவ்வளவு சாப்பிட்டுபான் என்று யோசித்து பாருங்க. जरा आप सोच के देखिए प्रभु भोज के नाम में कितना खाया होगा. ஒருத்தன் அவன் சாப்பிறத பார்த்து கொண்டே இருந்தான். दूसरा जो उसको देख रहा खा रहा है. வெறி வருமா வராதா? और उसको जो है उसको देख के जो है उसको जोश आएगा कि नहीं? இன்னொருவன் நான் சொன்ன மாதிரி பல்லுல கடித்து ஒரே மாதிரி உறிந்து விட்டான். और जो है जैसे मैंने अभी बताया ये वो जो पियकर एकदम पी गया. அவன் தள்ளாடி கொண்டிருக்கான். और वो जो है हिल रहा है. எப்படி இருக்கும் பாருங்க ராபோஜனம். जरा सोच लीजिए वो ऐसे முதல் நூற்றாண்டு ராபோஜனம். और वो किस तरह का प्रभु भोज होगा? பவுல் வந்து பார்த்தார், என்னையா செய்கிறீர்கள் நீங்கள்? பவுலஸ் ஆக்கி देखறா கே क्या कर रहे हो तुम लोग? ஒருத்த அந்நிய பாஷா பேசிட்டு இருக்கான். एक तो अन्य भाषा बोल रहा है. ஒருத்த அங்க பாத்தீங்கனா பெட்ஷீட் விரித்து விட்டான். और वहां पे देखिए दूसरा जो है ड्यूटी चेंज को ले रहा है. கையிலே டிபன் பாக்ஸ்ல கொண்டாந்துட்டாங்க எல்லாத்தையும். और सब लोग जो है டிபன் பாக்ஸ் में ले रहे हैं. எங்க போறீங்க இன்னைக்கு? ராபோஜனம் பூசிக்க போகிறோம். हम जो है प्रभु भोज करने जा रहे हैं. எடுத்து கிண்ணம் கிண்ணம் மேல எடுத்து வைத்து அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சு. और जो है अपने जो है टिफिन निकाल के वो खा रहा अपने आप से. அப்படி தான போட்டுருக்கு, பங்கு வச்சாங்கன்னு போட்டுருக்கா?
ज्ञान दे के बांट के खाए थे क्या कैसे अवन पसी तीर साफड़ ग्रान और अपना भूख मिटाने के लिए खा रहा है अद कुंड वो राधा वना वने पार्थ कुंडे इर ग्रान जिन्होंने खाना नहीं लाया वो दूसरे को देख रहा है याने कुरु चिन्न बिट गुड़ंगे चुल्ली अरे मुझे भी दे दो ना और ते नल्ला कुड़ी चिन्न वेरिया इर ग्रान और दूसरा जो एपी के मस्त है इपड़ी चेकर द राप भोजन मिल रही और कहता है कि ये प्रभु भोज नहीं है फुसी किर को कुड़ी किर को उंगली वीड ले या अरे खाने पीने के लिए तुम्हारे पास घर नहीं है क्या चर्च दान उंगली कड़ी तदा अरे चर्ची मिला है क्या அவர்கள் சொல்லுகிறார்கள் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் வீடுகள் இல்லையா यहां पे कहता है खाने पीने के लिए क्या तुम्हारे पास घर नहीं தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி परमेश्वर के घर को बिगाड़ के இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா और जिनके पास नहीं है क्या उनको शर्मिंदा कर रहे हो சபையில ஏழை வந்து உட்கார்ந்து இருக்கான் கலீசியா के अंदर गरीब भी आके बैठे हैं காஞ்சி போன ரொட்டியை வைத்துக்கிட்டு இருக்கான் और उसके पास सूखी रोटी है நீங்க மசாலா வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க तुम लोग सब्जियां रख के खा रहे हो இது என்ன என்று கேட்கிறார் वो कहता है ये सब क्या हो रहा है இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படாத காலங்கள் ये वो समय है जब किसी चीज को क्रम में नहीं लाए நீங்க நல்லா பாருங்க இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ध्यान दीजिए ये सब प्रभु को ग्रहण किए हुए लोग கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் சபையிலே சேர்த்து வந்தார் क्योंकि उद्धार पाए हुए लोगों को ही प्रभु कलीसिया में जोड़ा எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ये सब अभिषेक पाए हुए लोग हैं அவர்களை தான் கர்த்தர் சபையிலே உட்கார வச்சிருந்தார் उन्हीं को प्रभु कलीसिया के अंदर रखा है ஆனால் அவர்களுக்குள்ளே பாருங்கள் ஒழுங்கும் கிரமமும் இல்லை पर उनके बीच में कोई भी चीज सही ढंग से नहीं हो रहा है நம்ம கர்த்தர் தம்முடைய வரங்களை நமக்கு தந்திருக்கிறார் परमेश्वर अपने वरदान में दिया है கர்த்தர் நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார் परमेश्वर अपने सामर्थ्य में दी है நாம தான் அதை யோசித்து சரியா எப்படி பயன்படுத்துவது என்பதை பயன்படுத்தணும் इसलिए हमें सोचना है और सही तरीके से उसे इस्तेमाल करना है வரங்களும் வல்லமைகளும் கிடைத்து விட்டது என்பதற்காக परमेश्वर ने वरदान भी दे दिया सामर्थ्य भी दे दिया इसलिए அலகால் புரியாமல் ஆடக்கூடாது आप जो है यूं ही अपनी मर्जी से कुछ भी नहीं करना है ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதற்காக டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார கூடாது ஆர் மைன் உத்தார பாலியம் करके டிஃபன் பாக்ஸ் லேக்கி अंदर नहीं बैठना है எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படணும் सब कुछ क्रमानुसार सही तरीके से होना चाहिए வரங்கள் ஒழுங்கும் கிரமமாக செய்யப்படணும் जो वरदान है वो सही ढंग से इस्तेमाल होना है அதனால ஊழியக்காரர்கள் உங்களை ஒழுங்கா உட்காருங்கள் என்று சொல்கிறார்கள் इसलिए प्रभु के सेवक आपको सही ढंग से बैठने के लिए कहते हैं இடையில எந்திரச்சு போகாதீங்கன்னு சொல்றாங்க इसलिए कहते हैं बीच बीच में उठ के ना जाओ பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்று அதனால தான் சொல்றாங்க इसलिए कहते हैं कि बहन लोग जो है आप जो है दुपट्टा डाल लें சபையிலே பேசப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று அதனால தான் சொல்றாங்க इसलिए लिखा है कि जब प्रचार किया जाता उस वक्त आपको क्या करना चाहिए கர்த்தர் ஒழுங்கையும் கிரமத்தையும் விரும்ப परमेश्वर हर एक चीज को क्रमानुसार करता चाहता कि सही ढंग से हो உங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் सबसे पहले आपको जानना है कि जो वरदान प्रभु ने आपको दिया उसको कैसे इस्तेमाल करना है வரவனுக்கு நிக்கிறவனுக்கும் போறவனுக்கும் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்க கூடாது ये नहीं कि भविष्यवाणी के जो है आप आने वाले जाने वाले सभी के लिए कर रहे हैं ஒரு தீர்க்க தரிசன வரம் என்பது எப்படி பயன்படுத்தப்படணும் நமக்கு தெரியணும் आपको ये मालूम होना चाहिए कि एक भविष्यवाणी का जो वरदान है उसको कैसे इस्तेमाल करना है எப்படி அறிவிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு தெரியணும் कैसे सुनाना है वो मालूम होना चाहिए ஒரு சுகமாக்குகிற வரம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நமக்கு தெரியணும் சங்க करने का जो वरदान है उसको कैसे इस्तेमाल करना मालूम होना चाहिए அதை வேதத்துல வாசிச்சு பார்க்கணும் ஆ பைபிள் को पढ़ के देखना है நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும் हमारे पूर्वज इसको कैसे किए थे उसको देखना है ஒரு வரம் கிடைத்த உடனே மனம் போனபடி அதை பயன்படுத்தி விட கூடாது जब वरदान मिल जाता है तो अपनी मर्जी के अनुसार उसको इस्तेमाल नहीं करना है ஒரு 10 நாளைக்கு முன்னாலே சென்னையில் இருக்கிற ஒரு நண்பர் எனக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்பி இருந்தார் ஒரு ஜேபெக் ஃபைல் அனுப்பி இருந்தார் और 10 दिन पहले चेन्नई से किसी ने मुझे कुछ चित्र भेजे थे அதை நான் திறந்து பார்த்தேன் और जब मैं उस चित्र को देखा அதிலே ஒரு ஊழியக்காரர் உடைய ஒரு ஒரு விளம்பர கார்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது और उसमें जो है एक प्रचारक एक प्रभु का सेवक उनकी मशहूरी दी गई है அதிலே ஊழியக்காரர் தன்னுடைய பேர் போட்டிருக்கிறார் और वहां पे प्रभु के सेवक का नाम है கர்த்தருடைய அபிஷேகத்தின்படி परमेश्वर के अभिषेक के अनुसार அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கிளியை கொண்டு और अभिषिक्त एक तोते के द्वारा கர்த்தருடைய வார்த்தைகள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் परमेश्वर का वचन निकाला जाएगा और आपके लिए भविष्यवाणी की जाएगी இவர் கொடுத்த அபிஷேகத்தை அவர் கிளிக்கு கொடுத்துட்டார் और इनको जो अभिषेक मिला है उन्होंने तोते को दे दिया द रोड ओरतल जोशियम பார்ப்பார்கள் பார்த்திருப்பீர்கள் आप लोग देखे होंगे जो तोते के द्वारा जो है बताते हैं और कुंडिले கிளி வளர்ப்பார்கள் और वो एक पिंजरे में तोते को रखते हैं அந்த கிளியை உள்ளே அவங்க வெளியே திறந்து விடுவாங்க और उस पिंजरे को थोड़ा सा खोलते हैं நிறைய बाहर आ जाता है நிறைய அட்டை அடிக்கி வைத்திருப்பார்கள் और उसमें बहुत सारे जो है ना அந்த கிளி கார்டு होगा
அந்த கிளி வந்து ஒரு காடு எடுக்கும் அதை பிரிச்சு பார்த்து அதுல என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலன் சொல்லுவாங்க பயன்படுத்தப்பட வேண்டும். சப் குச் பரமேஸ்வர் கே நாம் கி மகிமா கே இஸ்தேமால் ஹோனா ஹை. வரங்களை மிஸ்யூஸ் பண்ணிராதீங்க. கபி பி வரதான் கா கலத் பிரயோக் மத் கிஜியே. வரங்களை தேவையற்ற இடத்திலே பயன்படுத்தி விடாதீர்கள். பேகார் கி ஜகப் பர் அனுச்சித் ஜகப் பர் வரதான் கோ இஸ்தேமால் மத் கிஜியே. நீங்க கர்த்தரிடத்திலே கேட்கணும். அப் பவிஷ்யத்வாணி கர்னே கே லிஏ கிஸ்கோ கேங்கே. எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்க கர்த்தரிட
आप प्रभु से पूछें கர்த்தரிடத்தில் அதை குறித்து பேசணும் और उसके बारे में प्रभु से बातें करें உங்களை குறித்து முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளணும் सबसे पहले आपको अपने बारे में जानना जरूरी है தேவன் அதை குறித்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் परमेश्वर उसके बारे में रहस्य की बातों को बताएं ಅದருக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் और उसके बारे में एक ही बात बता के मैं समाप्त करूंगा நீங்கள் ஆவியிலே நிரம்பும்போது जब आत्मा में आप भरते हैं முதல்ல நல்ல அந்நிய பாஷை பேசுவதற்கு இடம் கொடுங்கள் आप सबसे पहले अन्य भाषा में बोलिए நாங்கள் உங்களை ஜெபத்தில் நடத்தின போதும் जब हम आपको प्रार्थना में अगुवाई किए கர்த்தர் உங்களிடத்தில் பேசின போதும் जब परमेश्वर आपसे बात किया था புதிய பாஷைகள் வருகிறது அந்த பாஷையில நிரம்பி பேசுங்கள் என்று சொல்கிறார் हमने आपको बताया कि नई भाषा आ रही है और उस भाषा में आप बोलना शुरू कीजिए நாம் அந்நிய பாஷையில முதல்ல பேசணும் हमें सबसे पहले अन्य भाषा में बातें करनी है முதல்ல உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய மொழியிலே ஜெபம் பண்ணுங்க पहले आप अपनी भाषा में प्रार्थना कीजिए அபிஷேக உங்கள் மேல் நிரம்பும் பொழுது जब उस अभिषेक को पाएंगे உங்க நாவு அப்படியே மாறி ஒரு புதிய மொழியை பேச ஆரம்பிக்கும் आपका जीभ पलट जाएगा और नई भाषा को बोलना शुरू करेगा பேச ஆரம்பிக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க और जब आप ऐसे बोलते हैं तो उसको नियंत्रण करने की कोशिश मत कीजिए பேசும்போது நீங்கள் வேற பக்கம் கவனிக்காதீங்க आप जब बोलते हैं तो आपका ध्यान यहां वहां ना जाए பலர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சனா கொஞ்ச நேரத்துல ரெண்டு வார்த்தை வந்தேனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க और कुछ लोग जो है अन्य भाषा जैसे बोलते हैं थोड़ी देर बोल के रुक जाते हैं பலருக்குள்ளே அந்நிய பாஷை பேசும்போது முதல்ல ஒரு சந்தேகம் வரும் और कई लोगों के अंदर जब पहली बार अन्य भाषा बोलते हैं तो संदेह उठता है இது கர்த்தர் தான் பேசுறாரா நாமளா பேசுறமான்னு நினைப்பாங்க और लोग सोचेंगे ये परमेश्वर बोल रहा है या मैं खुद बोल रहा हूं ஏனென்றால் இது ஒரு புது அனுபவமா இருக்குதே क्योंकि ये तो एक नया अनुभव है எனக்கு அது ஒண்ணும் புரியலையே मुझे तो समझ में नहीं आ रही நானா ஒருவேளை பக்கத்துல பேசுறவர் மாதிரி பார்த்து பேசுறேன்னு நினைப்பாங்க और सोचेंगे कि मैं कहीं दूसरों के समान नकल तो नहीं कर रहा हूं கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார் परमेश्वर का आत्मा आपसे बात कर रहा है ஒரு மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியும் एक व्यक्ति के बारे में आप जानते हैं கர்த்தர் எப்படி திரித்துவமா இருக்கறாரோ மனுஷனும் திரித்துவமாக இருக்கிறார் जिस तरह परमेश्वर त्रिएक है मनुष्य भी त्रिएक है மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிறது और मनुष्य का जो है शरीर प्राण आत्मा है வெளியே பார்த்தா சரீரம் இருக்கிறது बाहर तो शरीर है உள்ளே ஒரு ஆவி இருக்கிறது अंदर एक जो है प्राण है நான் முதல் முறை கர்த்தரை சந்தித்த போது जब मैं पहली बार प्रभु से मुलाकात की நான் என் ஆவியை பார்த்தேன் मैं अपने प्राण को देखा என் சரீரம் கீழே விழுந்து கிடக்கிறது मेरा शरीर नीचे पड़ा हुआ है நான் எழுந்து நிக்கிறது மேலே और मैं उसके ऊपर खड़ा हूं எனக்கு எல்லாம் அப்படி பளிச்சென்று தெரிகிறது सब कुछ बिल्कुल स्पष्ट दिखाई दे रहा है எனக்கு முதல் முதலாக ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஆ सबसे पहले मेरे लिए एक आश्चर्य था சரீரத்துல கண்ணாடி போடாவிட்டால் எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல யாரையும் தெரியாது अगर मैं சஷ்மா நहीं पहनूंगा तो मैं पीछे के लोगों को देख नहीं सकता சின்ன வயதில இருந்தே கண்ணாடி அணிந்திருக்கிறேன் मैं बचपन से ही சஷ்மா பहनता हूं ஆனால் என் ஆவி எழுந்து நிற்கிறது பர் मेरी आत्मा जो उठ गई है அதுல கண்ணாடி போடவில்லை ஆவ சஷ்மா நहीं पहनी ஆனா எல்லாம் தெளிவாய் தெரிகிறது सब कुछ साफ दिखाई दे रहा है முதல் ஆச்சரியமே அதுதான் और सबसे पहले हैरान की बात तो यही थी எல்லாம் பளிச்சு தெரிது நினைத்தேன் और सब कुछ अच्छा से दिखाई दे रहा है பேச முடிகிறது मैं बोल पा रहा हूं बॉडी கீழே கிடக்குது और मेरा शरीर तो நானே பார்த்தேன்
மை குத் தேகா கடவுள் இல்லை என்று சொன்ன கம்யூனிஸ்ட் காரன் சொல்லுகிறேன் ஆர் மை ஜோ நாஸ்திக் தா மை கஹ ரஹா ஹூ நான் அதை பார்த்தேன் மைனே தேகா அப்பதான் எனக்கு தெரிந்தது தப் முஜே மாலும் ஹுவா வேதம் சொல்வது சத்தியம் பரமேஸ்வர் கா வச்சன் பில்குல் சத்திய ஹை அது சமூலமும் சத்தியம் பூரி தர சே சத்திய ஹை நம்ம 22 வருஷம் எதம் பார்க்காம கேட்காம முட்டாளா இருந்திருக்கிறோம் ஆ பிச்சலே 22 சால் பினா சோச்சே சம்ஜே மை மூர்க் பன் கயா கடவுள் இல்லை என்று சொல்வதை ஒரு பெரிய காரியமாக நினைத்து கொண்டிருந்திருக்கிறோம் ஆர் பரமேஸ்வர் ஹை நை இஸ்கோ ஹம்னே பஹுத் அச்சா சம்ஜா ஆர் சோச்சா கி படி பாத் முட்டாளா இருந்திருக்கிறோம் என்று நான் நினைத்தேன் தப் மைனே சோச்சா மை கித்னா பட மூர்க் தா ஜோ இத்னே சால் ஐசா கேதா ரஹா சொந்த ஆவிய நாம் பாத்தேன் மைனே அப்னே குத் கே பிராண் கோ தேகா ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று நமக்குள்ள இருக்கிறது ஹமாரே அந்த தீன் சீஜே சரீர் பிராண் ஆத்மா இந்த ஆவியும் நம்முடைய மைண்டும் நம்முடைய மனசு ஆர் யே ஜோ பிராண் ஜோ ஹமாரா மன் ஹை நம்முடைய மூளை ஹமாரா யே ஜோ பேஜா ஹை நம்முடைய நாவை எடுத்து பயன்படுத்துகிறது யே ஹமாரே ஜீப் கே ஜரியே காம் கர்த்தா ஹை நான் என்ன பேசணுமோ என் மூளை முதல்ல சிந்திக்குது ஆர் மை ஜோ பி போலுங்கா சப்சே பேலே மேரா ஜோ மன் ஹை அதே நாவின் வழியாக பேசுகிறது ஆர் ஜீப் கே ஜரியே போல்தா ஹை எல்லாருக்குள்ளும் ஒவ்வொரு ஆவி இருக்கிறது சப்கே அந்தர் பிராண் ஹை ஆவி இருக்கிறனால தான் உயிரோட உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம இஸ்லியே ஹம் லோக் ஜீவித் ஹை இப்ப உங்க சரீரத்துக்குள் இன்னொரு ஆவி உள்ளே வருகிறது அப்ப ஆப்கே ஷரீர் கே அந்தர் ஏக் ஆர் சீஜ் ஹை அது பரிசுத்த ஆவி அப்ப பவித்ர ஆத்மா இந்த பரிசுத்த ஆவி உங்கள் நாவை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறது அப்ப பவித்ர ஆத்மா ஆப்க ஜீவ் கோ லேகே இஸ்தமால் கர்த்தா ஹை அவரே எடுத்து இந்த நாக்கு எடுத்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஆர் ஆப்க ஜீவ் கோ லேகர் கே போல்னா சுரு கர்த்தா ஹை அப்ப மேல இருக்கிற மூளை பாக்குது அப்ப யஹா பே ஏ ஜோ பேஜா ஹை தேக்தா ஹை நான் சொன்னா தான் இந்த நாக்கு அசையணும் அரே மை ஜப் போலுங்கா தபி இஸ் ஜீப் கோ ஹில்னா சாஹியே நான் தானே இவ்வளவு வருஷமா அந்த நாக்கை உபயோகப்படுத்திட்டு இருந்தேன் இத்தனை சாலோ சே மை இஸ் ஜீப் கோ இஸ்தேமால் கர் ரஹா ஹூ இப்ப நான் பேசாம அது தானா பேசுதே அப் மேரே பகர் யே அப்னே ஆப் போல் ரஹா ஹை அப்படின அந்த மூளை அப்படியே அதை பாக்கும் யே ஜோ ஹமாரா மன் ஹை வோ தேக்தா ஹை நான் சொல்லாமல் அதா பேசுவதா அரே மேரே பகர் யே அப்னே ஆப் கேசே போல் ரஹா ஹை இது உடனே இந்த நாக்கை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும் ஆ துரந்த் உஸ் ஜீப் கோ கீச்னா சுரு கர்த்தா ஹை நான் சொன்னா தான் நீ பேச ஏய் மை போலுங்கா தபி தூ போலேகா ஏன் கட்டுப்பாட்டுல இருந்த மேரே நியந்திரன் மே தும் ஹோ குழந்தையா பிறந்த போது அம்மானு பேசுனதுல இருந்து நான் தானே உன்னை பேச வைக்கிறேன் தூ ஜோ பைதா ஹுவா தா பஹலி பார் ஜோ மா போலா தூ மேரே காரண ஹி போலா நான் சும்மா இருக்கும்போது நீயா இப்படி பேசுற ஜப் மை சுப்சாப் ரஹதா தும் கேசே போல்தே ஹோ இதெல்லாம் உள்ள நடக்கும் யே சப் அந்தர் சல் ரஹா ஹை அப்பதான் மூளை தன் நாக்கை வேற பக்கம் இழுக்க தோ யே மன் ஜோ ஹை இஸ் ஜீப் கோ அப்னி தரஃப் கீச் ரஹா ஹை ஆவியானவர் நாக்கை வேற பக்கம் இழுக்க ஆ தூஸ்ரி தரஃப் பவித்ர ஆத்மா இஸ் ஜீப் கோ கீச் ரஹா ஹை ரெண்டுக்கு நடுவுல இந்த நாக்கு த 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 சொல்லி கொண்டே இருக்கு ஆர் யே தோனோ கே பீச் மே ஜீப் போல்தா த 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 வேற வார்த்தையே வராது குச் நஹி ஆ ரஹா ஹை நாக்கு ஆவியானவர் இழுக்கிறார் ஆர் பவித்ர ஆத்மா கீச் ரஹா ஹை மூளை விட மாட்டேங்குது ஆர் யே மன் சோட் நஹி ரஹா ஹை ஆகவே தான் நமக்கு பேச முடியல இஸ்லியே போல் நஹி பா ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இழுத்தா தோனோ தோனோ தரஃப் கீச் ரஹே எப்படி நாக்கு பேசும் ஆவிய ஜீப் கேசே போலேகா சிலர் வந்து அத தான் கேட்பாங்க இஸ்லிய குச்ச லோக் ஆகே போல்தே நாங்க அன்னிய பாஷா பேசினா கக்க 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 கக்கன் ஒரே வார்த்தை தான வருகிறது ஆர் ஜப் அன்னிய பாஷா போல்தே கேவல் ஏகி சீ ஜாதா தத 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 ஒரே எழுத்து தானே வருகிறது ஏகி சப்தாரா தத 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 இது பாஷை மாதிரி இல்லையே ஏ தோ பாஷா கேசமா நஹி ஹை ஏனா உங்க மூளை அவ்வளவு கீழ்ப்படியாத மூளையா இருக்கிறது கியோங்கி ஆப்கா மன் பில்குல் ஆக்யாகாரி நஹி ஹை உங்க மூளை கர்த்தருக்கு விட்டு கொடுக்காத மூளையா இருக்கு ஆர் ஆப்கா மன் பரமேஸ்வர் கே ஹாத் மே சோர்தா நஹி ஹை உங்கள் மூளை கர்த்தரை இன்னும் விசுவாசிக்காத மூளையாக இருக்கு அபி ஆப்கா ஜோ மன் ஹை பரமேஸ்வர் பர் பூரி தர விசுவாஸ் நஹி கர் ரஹா ஹை கர்த்தர் தான் பயன்படுத்துகிறார் என்று நீங்கள் கண்டு கொண்டால் ஜப் ஆப் ஜான் ஜாயேங்கே கி பரமேஸ்வர் ஹி இஸ்தேமால் கர் ரஹா ஹை நீங்க நாக்க விட்டு கொடுத்தா ஜப் ஆப் அப்னி ஜீப் கோ பிரபு கே ஹாத் மே சோடேங்கே மூளை அமைதி ஆகி விட்டால் ஆர் ஜப் ஆப்கா மன் சாந்த் ஹோ ஜாயேகா அப்ப தான் கர்த்தர் அதிலே தெளிவாய் பேச முடியும் தப் ஸ்பஷ்ட ரூப் சே பிரபு பாத் கர்னா சுரு கரேகா உங்க மூளை இன்டர்ஃபியர் பண்றதனால ஆர் ஆப்கா மன் தகலந்தாஜ் கர்ன கே அநேகருக்கு தெளிவாய் பேச முடிவதில்லை பஹுத் சாரே லோக் ஸ்பஷ்ட ரூப் சே போல் நஹி பாதே ஹை இன்னும் சிலருக்கு ரொம்ப நேரம் பேச முடிவதில்லை ஆர் பஹுத் சாரே லோக் ஜாதா தேர் போல் நஹி பாதே ஹை இந்த மூளை சும்மா தான உட்கார்ந்து இருக்காரு அப் யே ஜோ மன் ஹை சுப்சா பைட்டா ஹை ஒருவேளை விசுவாசித்து விடுவார் ஆர் ஹோ சக்தா ஹை விஸ்வாஸ் கரே கர்த்தர் தான் பேசுறார் என்று நினைத்து விடுவார் ஆர் சோச்சேகா கி பிரபு ஹி போல் ரஹா ஹை கர்த்தருடைய ஆவி உள்ளே இருந்து உங்கள் நாக்கை எடுத்து பயன்படுத்துவார் ஆர் அந்தர் சே பரமேஸ்வர் கா ஆத்மா ஆப்கே ஜீப் கோ லேகே இஸ்தேமால் கரேகா உங்க மூளை ரெண்டையும் பார்த்து கொண்டே இருக்கும் ஆர் ஆப்கா யே ஜோ மன் ஹை தோனோ சீஜோ கோ என்ன பேசுகிறார் என்று புரியாது அப் கியா போல் ரஹே சமஜ் மே நஹி ஆதா ஹை கொஞ்ச நேரம் விட்டு கொடுக்கும் தோடே தேர் கே லியே சோடேகா உடனே போதும் போதும் நிறுத்துன்னு சொல்லி மறுபடியும் நாக்கை வாங்கி கொள்ளும் உஸ்கே பாத் வோ கேகா பாஸ் 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 கர்கே ஜீப் கோ அப்னே ஹாத் மே லே லேகா இதன
அதனாலதான் நம்மளால ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேச முடியல. இஸ்லியே ஜாதா தேர் அந்நிய பாஷாமே ஹம் பாத் நஹி கர் பாத்தே ஹை. இன்னும் சில ஆளுக்கு கூட்டம் நடத்துறவங்க வாயவே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆர் குச் லோக் ஜோ ஹை ஜோ சபா சலா ரஹே உன்கே மூ கோ ஹி தேக்தே ரஹதே ஹை. இவங்க பேசும் சொன்னா பேசுவாங்க. உன் லோக் போலேங்கே போலியே தோ போலேங்கே. இவங்க அமைதியாயிட்டா அவங்களும் அமைதியாயிருவாங்க. ஆர் யே சாந்த் ஹோகே தோ வோஹி சாந்த் ஹோ ஜாயேங்கே. அவர்களை இப்படி பேசு பேசுன்னு சொல்லிட்டே இருக்கணும். ஆர் உன்கோ போல்தே ரஹனா அப்படியே போலியே போலியே போலியே. நீங்கள் அப்படி பழக கூடாது. ஐசே ஆப்கோ சீக்னா நஹியே. நீங்கள் தனி அறையில உட்கார்ந்தா கூட மணிக்கணக்கில் உங்களுக்கு பேச முடியணும். ஆப் ஜோ ஹை அகேலே கமரே மே பைட்டேங்கே தோ பி கை கண்டே அன்ய பாஷா மே போல்தே ரஹனா ஹை. உங்க மனசு கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்படியணும். ஆர் ஆப்கா மன் ஜோ ஹை பவித்ர ஆத்மா கே அதீன் மே ஆனா ஹை. சில ஆட்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. குச்ச லோக் ஹை தோரே தேர் சே ஜாதா ஏக் ஜகஹ் பர் பைட் நஹி சக்தே. கொனே பிரசங்கம் பண்ணி தான் மணிய மணிய பார்ப்பார்கள். ஆர் பிரச்சார் ஜப் கர்த்தே ஹை தோ சமய கோ தேக்தே ரஹதே ஹை. அடுத்து எங்கடா போவது என்று பார்ப்பார்கள். அவங்க சோச்சேங்க ஆகே கான் ஜாவும். அவங்க மூள அப்படி. ஆர் உன்கா திமாக் ஐசா ஹை. கர்த்தரிடத்திலே பல காரியங்களை பெற்றுக்கொள்வதனுடைய ரகசியமே கர்த்தரிடத்திலே தரித்திருப்பதுதான் இருக்குது. கை லோக் பரமேஸ்வர் சே உன் குப்த் பாத்தோம் கோ கேசே பிராப்த் கர்த்தே பிரபு கி உபஸ்திதி மே உட்டிக்கே ரஹதே ஹை பனே ரஹதே ஹை. எவ்வளவு நேரம் கர்த்தரிடத்திலே தரித்திருக்க முடியுமோ அவ்வளவு கவளவு நீங்கள் பலவானாய் ஆகி வருவீர்கள். ஜித்னா அதிக ஆப் பிரபு கி உஜுரி மே பைட் சக்தே ஹை உத்னா அதிக ஆப் சாமர்த் பாயேங்கே. அப்பதான் கர்த்தருடைய வல்லமை முழுமையாக வெளிப்படும். தப் பரமேஸ்வர் கி சாமர்த் பூரி தரஹ சே பிரகட் ஹோகே. அப்ப நீங்கள் பேசும்போது அதனால தான் சொல்வது எதையும் கவனிக்காதீங்கன்னு சொல்றது. இஸ்லியே ஹம் ஆப்கோ கேதே ஹை கி ஔர் கிசி பாத் பர் தியான் மத் தீஜியே. இப்படி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஔர் ஐசே அந்நிய பாஷா மே போல்தே ரஹேங்கே. அப்படியே மெல்ல கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஔர் தீர சே ஆங்கோல் கே தேகேங்கே. அந்த அம்மா ஏன் இப்படி ஆடுகிறதுன்னு பார்ப்பாங்க. அரே ஓ பேன் ஐசே கியூ ஹில் ரஹியே. இவர் என்ன செய்கிறார்னு பார்ப்பாங்க. அரே ஏ கியூ கிர்ரா ஹை. கதவு திறந்தா வெளிய போய் வந்துடலாமான்னு பார்ப்பாங்க. அரே தர்வாஜா குலா தோட பாஹர் ஜா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஔர் அந்நிய பாஷா மே போல் ரஹே. இதிலே நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐசே மே ஆப்கோ குச் பி ஹாசில் நஹி ஹோகா. கர்த்தரத்தில் எவ்வளவு நேரம் தரித்து இருக்கிறீர்களோ ஜித்னா சமய ஆ பிரபு கே சரணம் மே பிதாயேங்கே. உங்களால எவ்வளவு நேரம் தரித்து உட்கார முடியுமோ ஜித்னா அதிக ஆ பிரபு கி உபஸ்திதி மே பைட் சக்தே ஹை. அவ்வளவு கவளவு கர்த்தர் உங்கள் ஆவியிலே உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றி விடுவார். ஆர் உத்னா அதிக பிரபு ஆப்கே ஆத்மா மே ஆப்கோ சாமர்த்தி பனாயேகா. நான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தால் 24 மணி நேரம் என்னால உட்கார்ந்து இருக்க முடியும். ஆர் மை 24 கண்டே பிரபு கி உபஸ்திதி மே பைட் சக்தா ஹூம். மோகனனை ஜெபம் பண்றதை பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க நீங்க. அகர் பாய் மோகன் பிரார்த்தனை கர்த்தே உஸ்கோ தேக்கேங்கே தோ ஆப் டர் ஜாயேங்கே. நெட்டு முழங்கால நின்று கொண்டு ஆர் பூரே சீதே குட்னே மே கடவு கொஞ்சம் கூட அசையாமல் பில்குல் ஹிலேங்கே நை முழங்கால பெண்ட் பண்ணாம ஆர் பில்குல் ஜுக்கேங்கே பி நை பல மணி நேரம் அவரால ஜெபம் பண்ண முடியும். ஓ கை கண்டே பிரார்த்தனை கர்த்தே ஹை. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மை தேக்க ஹேரான் ஹுவா ஹூம். ஜெபத்துல எவ்வளவு நேரம் நம்ம உறுதியாய் தரித்திருக்கிறோமோ ஜித்னா அதிக ஹம் பிரார்த்தனா மே பனே ரஹேங்கே. அபிஷேகத்துல எவ்வளவு உறுதியாய் தரித்திருக்கிறோமோ அபிஷேக் மே ஜித்னா ஹம் பனே ரஹேங்கே. அவ்வளவு கவ்வளவு நீங்கள் பலம் பெறுவீர்கள். உத்னா அதிக ஆப் சாமர்த் பாயேங்கே. அபிஷேகம் உங்களை மூடி இருக்கணும் அப்படியே. ஆர் வோ அபிஷேக் சே ஆப்கோ டகா ஹோனா சாஹியே. சாது சுந்தர் சிங் ஒரு முறை கேட்டார். ஆர் சாது சுந்தர் சிங் நே ஏக் பார் பூச்சா. ஆண்டவரே நீர் உங்களை அபிஷேகத்திலே காத்திருக்க சொல்றீங்களே. ஹே பிரபு அபிஷேக் மே இன்தஜார் கர்னே கே லியே தூ கேதா ஹை. அந்த காத்திருத்தல் என்றால் என்ன, ஏன் அது முக்கியம் என்று கேட்டார். ஹே பிரபு வோ இன்தஜார் கர்னே கா மத்லப் கியா ஹை ஔர் கியூ வோ ஜரூரி ஹை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு பதில் சொன்னார். தப் பரமேஸ்வர் பிரபு ஈஷு நே உஸ்கா ஏக் ஜவாப் தியா. கோழியிலிருந்து முட்டை வருகிறது. தேக்கியே முர்கி சே அண்டா ஆதா ஹை. முட்டை உடைச்சு பார்த்தா அதுல ஒரு வெள்ளை கரு இருக்கிறது, ஒரு மஞ்சள் கரு இருக்கிறது. ஆர் ஜப் அண்டே கோ தோட் கே தேக்கோ உஸ்மே சஃபேத் ஏக் ஹிஸ்ஸா ஏக் பீலா ஹிஸ்ஸா. அந்த முட்டையின் மேல் ஒரு தாய் பறவை வந்து அமர்கிறது. ஆர் வோ ஜோ அண்டா ஹை உஸ்கே ஊப்பர் முர்கி ஆகே பேட்டி. அதனுடைய செட்டையினுடைய வெப்பம் அதன் மேலே பட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆர் உஸ்கி கர்மைஸ் உஸ்மே லக் ரஹா ஹை. அது அந்த இடத்தை விட்டு எழுந்திருப்பதே இல்லை. ஆர் உஸ் ஜக கோ சோட் கர் வோ உட்தி நஹி ஹை. அந்த முட்டையும் அசையாமல் உள்ளே காத்திருக்கிறது. ஆர் வோ அண்டா பி ஹில்தா நஹி ஹை வஹீன் பே ரஹதா ஹை. இதை விடாமல் 21 நாள் உட்கார்ந்திருக்கு. ஆர் லகாதார் 21 தின் உஸ்மே பேட்டா ரஹதா ஹை. உள்ளே நீங்கள் பார்த்த மஞ்சள் வடிவ திரவம் அப் அந்தர் வோ ஜோ சீஜ் பீலி சி சீஜ் ஹை. இப்ப அதற்குள்ளே கண் வந்து விட்டது. அப் உஸ்மே ஆங்க் ஆ கயா. அதுக்கு மூக்கு வந்து விட்டது. உஸ்மே நாக் பி ஆ கயா. அதுக்கு சின்ன செட்டை வந்து விட்டது. சோட்டா சா பர் ஆ கயா. ஒரு கால் வந்து விட்டது. உஸ்மே ஏக் சோட்டா சா பேர் ஆ கயா. ஒரு தாய் பறவையின் செட்டை ஒரு முட்டையை மூடும் போது ஆர் ஏக் முர்கி அப்னே சேக் கே அந்தர் அண்டே கோ ரக்தி ஹை. ஒரு தாய் பறவையின் சாயல் அதற்குள்ளே வந்து விடுமானால் ஆர் ஐசே மே உஸ்கே ஜேசே ஏக் ஷக்கல் உஸ் அண்டே கே அந்தர் ஆ ஜாதா ஹை. என் பிரசன்னம் உங்களை மூடினால் என் சாயல் உங்களுக்குள் வருவது எவ்வளவு நிச்சயம் என்று கர்த்தர் கேட்டார். ஜப் மேரி உபஸ்திதி சே தும் டக்கே ரஹோகே தோ மேரா ஷக்கல் தும்ஹாரே அந்தர் ஆனா கித்னா சத்ய ஹை. கர்த்தர் உங்களை மூட மூட பரமேஸ்வர் ஜித்னா அதிக ஆப்கோ டாம்பேகா. அந்த பிரசன்னத்திலே நீங்கள் அமர்ந்து காத்திருக்க காத்திருக்க ஆர் உஸ்கி உபஸ்திதி மே
आप जब बात जोते रहते हैं सायल उंगलुकुले अपडे वर आरंभित होता है और प्रभु का स्वरूप आपके अंदर आना शुरू होता है और साधारण मुट्ठे சாதாரண அண்டா உடைச்சு பார்த்தா எங்கேயுமே கோழியினுடைய உருவம் தெரியவில்லை தோடுக்கர் தேக்கேங்க தோ உஸ்மே ஆப் முர்கி கே ஷக்கல் கோ தேக் நை பாயங்கே தாய் பறவையின் செட்டையினுடைய வெப்பத்துல பர் வோ மாதா ஜோ முர்கி ஹே உஸ்கே சேக் மே உஸ்கே உஸ்கே பரோங் கே நீச்சே அதுடைய சாயல் அதற்குள் உருவாகுமானால் அகர் உஸ் அண்டே கே அந்தர் உஸ்கா ஸ்வரூப் ஆ சக்தா ஹே தோ ஆவி உங்களை மூடும் போது ஜப் மேரா ஆத்மா தும்கோ டாம்பே மொழி புரியணும் சொல்லி அவசியம் இல்ல आपके लिए जरूरत नहीं कि आप क्या बोल रहे हैं उसको समझें அதை பேசுங்கள் पर आप बोलते रहिए ஏனென்றால் வேதம் சொல்கிறது क्योंकि परमेश्वर का वचन अन्य भाषையிலே பேசுகிறவன் जो अन्य भाषा में बोलता है தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான் परमेश्वर से रहस्य की बात करता है அங்கே 1 கொரிந்தியர் 14ல நம்ம எடுத்து வாசிக்கிறோம் पहला कुरिन्थियों 14 अध्याय में हम देखते हैं अन्य भाषையிலே பேசுகிறவன் जो अन्य भाषा में बोलता है தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் परमेश्वर से रहस्य की बातें करता है அப்ப கர்த்தரிடத்திலே ரகசியங்களை பேசுகிறீர்கள் आप परमेश्वर से रहस्य की बातें करते हैं அவர் பேசுகிற अन्य भाषा என்பது और वो जो अन्य भाषा है ஆவிகளுடைய भाषा वो आत्माओं की भाषा है ஆவிக்குரிய உலகத்திலே பேசப்படுகிற भाषा और आत्मिक युग में बात करने वाली அது இந்த உலகத்தில் எங்கும் பேசப்படாத ஒரு பாஷை ஆர் வோ பாஷா இஸ் தர்தி மே கோய் பி நை போல்தா ஹே உங்க ஆவிக்கு தான் அதனுடைய அர்த்தம் தெரியும் ஆர் கேவல் ஆப்கி ஜோ ஆத்மா ஹே உசி கோ உஸ்கா மத்லப் மாலூம் ஹே உங்க மூளைக்கு அந்த அர்த்தம் தெரியாது ஆப்கா ஜோ மன் ஹே ஆப்கா ஜோ புத்தி ஹே உஸ்கோ இஸ்கா மத்லப் நை மாலூம் ஹே ஆனா உங்க ஆவி அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளுகிறது பர் ஆப்கி ஜோ ஆத்மா ஹே உஸ்கே மத்லப் கோ சமஜ் லேதா ஹே கர்த்தர் உங்களிடத்தில் பல ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசுகிறார் பரமேஸ்வர் கை அப்னே ரகசிய கி பாத் கோ பிரகட் கர்கே ஆப் பாத்தேன் கர்த்தா ஹே உங்க சரீரத்துக்குள்ளே ஒரு சர்வர் வைக்கப்பட்டிருக்கிறது आपके शरीर के अंदर एक सर्वर रखा गया है எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வர் வைக்கப்பட்டிருக்கிறதோ जिस तरह एक कंप्यूटर के अंदर सर्वर रखते हैं உங்களுக்குள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் வைக்கப்பட்டிருக்கிறது आपके अंदर एक हार्ड डिस्क रखा हुआ है அது பேர்தான் ஆத்மா என்பது उसी को कहते हैं आत्मा நீங்கள் ஆவியிலே பேசுகிற ரகசியங்களை और आप अपने मन में प्राण में जो आप रहस्य की बातें करते हैं ஆத்மாவில் அது பதிவு செய்யப்பட்டு விடுகிறது और आत्मा में वो छाप दिया जाता है அதுவரைக்கும் அந்த மூளைக்கு அது தெரிவதே இல்லை तब तक इस मन को मालूम नहीं है எப்ப இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நேரம் வைத்திருக்கிறாரோ और परमेश्वर उस रहस्य को प्रकट करने का जो समय रखा है அந்த நேரத்திலே உங்களை அறியாமலே உங்கள் நாவில் இந்த ரகசியம் வெளிப்பட ஆரம்பித்து और उस समय में आपके अनजाने में ही आपके मुंह से यह रहस्य प्रकट होगा நீங்க நல்ல ஊழியம் செய்கிறவர்களிடத்திலே கேட்டு பாருங்க आप अच्छे से प्रभु की सेवा करने वालों से पूछ कर देखिए ஆவியிலே நிறைந்து கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவங்களை கேட்டுபாங்க और आत्मा में भर के प्रभु की सेवा करने वालों से पूछ के देखिए அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போதே அவர்களுக்குள்ளே சில அற்புதங்கள் நடக்கும் और उन लोग जब प्रचार कर रहे होते तभी कुछ अद्भुत काम होता है அவர்கள் நினைச்சே பார்த்திருக்காத சில புதிய காரியங்களை அந்த வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் और उन्होंने इससे पहले जो बातें उन्होंने कभी सोचा तक नहीं है वचन से उन लोग प्रचार कर रहे होते हैं அது அவர்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் उनके लिए वो खुद हैरान की बात होती है எனக்கே இப்பதான் புதுசா புரிகிறது अरे मैं अभी इस चीज को नया समझ रहा हूं எப்படி நான் இதை பேசுகிறேன் मैं कैसे इस बात को बोल रहा हूं சில சமயங்கள நாம வேற பேசுவதற்கு வந்திருப்போம் हो सकता कई बार हम कुछ और बोलना चाहते थे ஆனா நாம் பேசும்போது கர்த்தர் வேறு காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவார் பர் ஜப் ஹம் போல்னா சுரு கர்தே பரமேஸ்வர் कुछ अन्य भाषा को प्रकट करता है இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது ये सब कहां से आ रहा है கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் பரமேஸ்வர் கா ஆத்மா हमसे बातचीत करता है பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் कई रहस्य की बातों को प्रकट करता है அதை உங்கள் ஆத்மாவிலே பதிவு செய்து வைக்கிறார் वो हमारी आत्मा में उसको छाप के रखता है அது ஏற்ற காலத்திலே உங்கள் நாவின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் और उचित समय में परमेश्वर आपके जीव के जरिए उसको प्रकट करता है அதனால தான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் इसलिए सबसे ज्यादा अन्य भाषा में बोलने वाले लोग उनके பல ரகசியங்களை அறிந்தவர்களாக இருக்காங்க परमेश्वर के कई रहस्यों को जानने वाले होते हैं அதிலே உங்கள் வரங்களை குறித்த ரகசியம் இருக்கும் वहां पे आपके वरदान के बारे में रहस्य होगा உங்கள் அழைப்பை குறித்த ரகசியம் இருக்கும் आपकी बुलाहट के बारे में रहस्य होगा வசனத்தை குறித்த ரகசியம் இருக்கும் वचन के बारे में रहस्य होगा தேவனுடைய சித்தத்தை குறித்த ரகசியம் இருக்கும் परमेश्वर की इच्छा के बारे में रहस्य होगा ஆகவேதான் உங்களை அன்னிய பாஷை பேசும்படி வற்புறுத்துகிறோம்
इसलिए हम आपको जोर देते हैं कि अन्य भाषा में बोलिए सलाल के சொல்வாங்க अन्य भाषा தேவையில்லை என்பார்கள் कुछ लोग कहते हैं अन्य भाषा की जरूरत नहीं है அதெல்லாம் நம்ப கூடாது आप उन बातों पर विश्वास मत என்னை பொறுத்தளவிலே கேட்டால் अगर आप मुझसे पूछेंगे கர்த்தர் சொன்ன வரங்களிலே பெரிய முக்கியமான வரம் என்பது अन्य भाषा வரம் என்பேன் जो वरदान प्रभु ने दिया उसमें सबसे महत्वपूर्ण बहुत ही जरूरी वरदान அந்நிய பாஷா ஹே இதெல் இந்த வரம் தான் எல்லா வரங்களையும் இயக்குவதற்கான பெட்ரோல் என்பேன் ஆர் மை இஸ்கோ கஹுங்கா யே ஏக் ஐசா வரதான் ஹே ஜோ பாக்கி சாரே வரதானோ கோ சலானே வாலா பெட்ரோல் ஹே பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியம் சொல்லுகிறார் பிரேரித் பவுலஸ் ஏக் பாத் கோ கேதே ஹே எல்லோரே காட்டிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன் आप लोगों में से सब लोगों से ज्यादा मैं अन्य भाषा में बोलता हूँ अरे सभी ले पेशामल पर मैं कलीसिया के अंदर नहीं बोलता हूँ कर्तर मरी मड़ी पेश करे मैं और परमेश्वर एक दूसरे के बीच में बात करते हैं अब अधिकमा अन्य भाषा पेशने नाल दा वो सबसे ज्यादा अन्य भाषा बोलने के कारण इतने रहस्य गले वर वेली पड़ती रख रहा इतने सारे रहस्य की बातों को उन्होंने प्रकट किया है सभी गले कुरी तो रहस्य ते वेली पड़ती रख रहा कलीसिया के बारे में रहस्य की बातें बताया है अब ये दिन खड़ी दंगले नाम इन रेख वेद माघ मधी करो और आज उन्होंने जो पत्रिकाएं लिखी हैं उसको हम परमेश्वर के वचन के रूप में हम इस्तेमाल कर रहे हैं अन्य भाषा ले நீங்கள் நிலைத்து பேசி பாருங்கள் आप लगातार अन्य भाषा में बोल के देखिए கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறி விடும் कुछ दिनों के बाद आपका आत्मिक जीवन बिल्कुल बदल जाएगा உங்கள் வரங்கள் பிரத்யட்சமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் और आपके अंदर जो वरदान प्रकट रूप में कार्य करना शुरू करेगा அறியாததும் எட்டாததுமான ரகசியங்கள் உங்களுக்கு புலப்படுத்தப்படும் और वो रहस्य जो आप अभी तक कभी सोचे नहीं है कल्पना नहीं की है आपके द्वारा प्रकट होगा கர்த்தர் கொடுத்த வரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க परमेश्वर ने जो वरदान दिया उसको लेके इस्तेमाल कीजिए இதான் நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி और यही सबसे महत्वपूर्ण सलाह जो मैं आपको देना चाहता हूं கர்த்தரிடத்திலே வரங்களை பெற்றபோது நாங்கெல்லாம் இப்படி தான் செய்தோம் और जब प्रभु ने हमें वरदान दिया हम लोग ने ऐसे ही किया நீங்கள் எங்களை விட பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் परमेश्वर ने आप लोगों को बुलाया ताकि हमारे द्वारा हमसे भी ज्यादा कार्य आप लोग कर सके நீங்க அதிகமாய் உங்களை ஆயத்தப்படுத்திக்கறணும் आप अपने आप को और ज्यादा तैयार அதிகமாய் உங்களை பலப்படுத்திக் கொள்ளணும் और ज्यादा अपने आप को सामर्थ्य बनाएं சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும் கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக